நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நீங்கள் நம்முடைய அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரன்னம் அவர்களால் ஃபோனிக்ஸ் அரிசோனாவில் ஜூன் 18 1965 தி சீட் ஆஃப் டிஸ்கிரிபென்சி முரண்பாடான வித்து என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். I have chosen tonight for a short text or short reading. இன்றிரவு பேசுவதற்கு ஒரு பொருள் எடுக்கும்படியாக அல்லது வாசிப்பதற்கென்று நான் தெரிந்து கொண்ட பாகம். The Lord willing to give us the context of it. கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு பேசும் பொருளை நமக்கு தரும்படியாக. Out of St. Matthew 13:24-30. பரிசுத்த மத்தேயு 13:24-30 நாம் வாசிப்போம். Then also I want to read from 36-40 just in a few moments. அது மட்டுமில்லாமல் 36-40 சில நிமிடங்கள் நான் வாசிக்க விரும்புகிறேன். Now St. Matthew's the 13th chapter and beginning with the 24th verse of the 13th chapter of St. Matthew. இப்பொழுது மத்தேயு 13:24 முதல் வாசிப்போம். Listen close to the reading of the word. My words will fail, but his will not. தேவனுடைய வார்த்தை வாசிக்கப்படும் போது கவனமாய் கேளுங்கள். என்னுடைய வார்த்தைகள் தவறிப்போம், ஆனால் அவருடைய வார்த்தைகள் அல்ல. Another parable put he forth unto them, saying, The kingdom of heaven is like unto a man which sowed good seed in his field. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. But while he slept, his enemy came and sowed tares among the wheat and went his way. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். But when the blades was sprung up and brought forth fruit, then appeared the tares also. பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட போது களைகளும் காணப்பட்டது. So the servant of the householder came and said unto him, Sir, didst thou not sow good seed in thy field? From whence then has the tares? வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். And he said unto them, An enemy has done this. And the servant said unto him, Wilt thou then that we go gather them up? அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். But he said, Nay, lest while ye gather up the tares, you root up also the wheat with them. அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். Let them both grow together until the harvest. And in the time of the harvest, I will send forth the reapers. Gather ye together first the tares, and bind them in bundles to burn them. But gather the wheat unto the garner. இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னார் என்றார். நீங்கள் கவனிப்பீர்களானால், முதலாவது களைகளை ஒன்று சேர்த்து கட்டுகளாக கட்டுங்கள் என்றிருக்கிறது. Now, reading this, there was something strange come to me. இப்பொழுது இதை வாசிக்கையில் ஏதோ வினோதமானது ஒன்று எனக்கு வந்தது. While I was setting up on top of the Catalina Mountains the other night in prayer. அந்த ஒரு நாள் இரவு நான் ஜெபத்தில் கேட்டலினா மலையின் மேல் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். And then I thought, where could I gather a word that I could use for this that I wanted to speak on tonight. அப்பொழுது நான், இன்றிரவு பேச வேண்டும் என்றிருக்கின்ற இந்த பொருளை குறித்து நான் பேச எந்த வார்த்தையை எடுத்து உபயோகப்படுத்தலாம் என்று சிந்திக்கலானேன். And I went down and found a word of discrepancy. நான் கீழே போய் முரண்பாடு என்ற வார்த்தையை கண்டேன். So I got the dictionary and looked what the word discrepancy means. ஆகவே அகராதியை எடுத்து இவ்வார்த்தையின் அர்த்தம் என்னவா இருக்கும் என்று ஆராய்ந்து பார்த்தேன். And it means
It's sowing discord or being contrary, as Webster says. ஆங்கில அகராதியாகிய வெப்ஸ்டர் சொல்லுகிறபடி முரண்பாடாய் விதைத்தல் அல்லது எதிரிடையாய் இருப்பது என்று அர்த்தமாகும். Sowing a discord, something different. முரண்பாடானது ஏதோ வித்தியாசமானதை விதைக்கிறது. Or being contrary to what's already been. So I thought the text tonight, I call it the seed of discrepancy. அல்லது ஏற்கனவே இருந்ததற்கு முற்றிலும் எதிரிடையாய் இருப்பது. ஆகவே இன்றிரவு நான் பேச எடுத்துக்கொண்ட செய்தியை முரண்பாடான வித்து என்று அழைக்க கருதினேன். அதை நாம் அணுகுகின்ற இந்த வேளையிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை ஆசீர்வதிப்பார் என்று நம்புகிறேன். 36 வசனம் முதல் 43 வசனம் வரை அவர் அதன் அர்த்தத்தை how that this seed matured. எப்படி இந்த விதையானது முதிர்ச்சி அடைந்தது என்பதையும் வியாக்கியானம் செய்தார் என்பதை நாம் அறிவோம். And while we're at it, let's just read that also. Verse 36 now unto 43. அதை நாம் பார்க்கின்ற இந்த நேரத்திலே நாம் அதையும் கூட வாசிப்போம். 36 வசனம் முதல் 43 வரை. And when Jesus had sent the multitude away, he went into the house, and his disciples came unto him, saying, Declare unto us the parable of the tares of the field. அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து நிலத்தின் களைகளை பற்றி உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். And he answered and said unto them, He that soweth the good seed is the Son of Man. அவர் பிரதியுத்தரமாக நல்ல விதை விதைக்கிற மனுஷகுமாரன். And the field is the world. The good seed are the children of the kingdom. But the tares are the children of the wicked one. நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். The enemy that soweth them is the devil. The harvest is the end of the world, and the reapers are the angels. As therefore the tares are gathered and burned in the fire, so shall it be in the end of this world. அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்னியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். The Son of Man shall send forth his angels, and they shall gather out of his kingdom all things that offend. And them which do iniquity. மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து. And shall cast them into a fire, a furnace of fire, and there shall be weeping, and there'll be wailing and gnashing of teeth. அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். Then shall the righteous shine forth as a sun in the kingdom of their father. Who has an ear, let him hear. அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். That's Jesus giving the interpretation of the parable himself. அந்த உவமைக்கு இயேசு தாமே விளக்கத்தை அங்கே தருகின்றார். Therefore, we know then what the interpretation mean. ஆகவே இதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் அறிவோம். And now, as we approach this, of this sowing of the seed and the reaping, இப்பொழுது நாம் விதைக்கிறதும் அறுக்கிறதுமான இவைகளை நாம் அணுகும்போது, now, he interprets it. அவர் அதை வியாக்கியானிக்கிறார். And then, I believe that Jesus was speaking this parable in his day. இயேசுவானவர் இந்த உவமையை அவருடைய நாட்களிலே பேசினார். But was meaning it to be at the end of the world or the end of the age, which is this day. ஆனால் அது எதை குறிக்கிறது என்றால் அது கடைசி நாட்களில் அல்லது காலத்தின் கடைசியில் இருக்கும் என்பதாய். And I believe this little text tonight is a very appropriate for the hour that we're living in. இன்றைக்கு பேச எடுத்துக்கொண்ட இந்த பொருள் இந்த வேளைக்கு ஏற்றதான ஒன்று என்று நான் நம்புகிறேன். Because Jesus distinctly said here that ஏனென்றால் இயேசுவானவர் இங்கு தெளிவாய் சொன்னார், the
gathering would be at the end of this world. ஒன்றாய் சேர்க்கப்படுதல் உலகத்தின் முடிவில் இருக்கும் என்று. That's when the end would be, the gathering of the wheat. அதாவது அப்பொழுதுதானே முடிவு இருக்கும், கோதுமை மணிகள் ஒன்றாய் சேர்க்கப்படும். And also the gathering of the tares and burning them. அது மட்டுமல்லாமல் களைகளும் ஒன்றாய் சேர்த்து கட்டப்பட்டு எரிக்கப்படுகிறதும் இருக்கும். And to take in the wheat into the kingdom. கோதுமை மணியோ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு போகிறதும் இருக்கும். And I believe it was this way. அது இந்த விதமாகத்தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். And another scripture leads me to believe this way. I have written down here is Matthew 24:24. இந்த விதமாகத்தான் இருக்கும் என்பதை நான் நம்பத்தக்கதாக இன்னொரு வேத வார்த்தையை குறித்து வைத்திருக்கிறேன். மத்தேயு 24:24. The word said that talking about this the seed of discrepancy. அங்கேயும் இந்த மாறுபாடான வித்து குறித்து பேசுகிறது. Jesus said that the two would be so close together that it would deceive the very elected if it were possible. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அவ்வளவு நெருக்கமாக இருக்கும் என்று இயேசு கூறினார். Almost exactly the same. ஏறத்தாழ முற்றிலுமே அதே விதமாய் காணப்படும். Another place in the scripture where it's written. வேதத்தின் இன்னொரு இடத்திலே இப்படியும் எழுதப்பட்டிருக்கிறது. That the rain falls on the just and the unjust. அதாவது மழையானது நல்லோர் மேலும் தீயோர் மேலும் பெய்கிறது என்று. I remember my first experience of ever coming amongst the Pentecostal people. பெந்தேகோஸ்து ஜனங்கள் மத்தியில் எனக்கு உண்டான முதல் அனுபவம் எனக்கு நினைவில் இருக்கிறது. As at Mishawaka, Indiana. அது மிஷிவாகா இந்தியானாவில். And I was at a great convention, a hall about like this. இதை போன்றதான ஒரு பெரிய கூட்டத்தில், ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டத்தில், where the north and the south had come together. அங்கே வடக்கும் தெற்கும் ஒன்றாய் கூடி வந்திருந்தார்கள். Because of them days of the segregation, they had the meet up there. அந்த நாட்களில் உண்டாயிருந்த அந்த பிரிவினாலே அவர்கள் அங்கே ஒன்றாக சந்திக்க வேண்டியிருந்தது. They were two great orders of the Pentecostal brethren. பெந்தேகோஸ்து சகோதரர்கள் மத்தியிலே அவர்கள் இரண்டு வித்தியாச தரப்பட்ட அமைப்புகளாய் இருந்தார்கள். I had never heard of them or met them before. இதற்கு முன்பாக அவர்களை குறித்து கேள்விப்பட்டதோ இல்லையோ சந்தித்ததோ கிடையாது. The first time I ever heard speaking in tongues. அதுதான் முதல் முறையாக அந்நிய பாஷையில் பேசுவதை நான் கேட்டது. And at the end of the row of the convention. அந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் கடைசி வரிசையில் நான் உட்கார்ந்திருந்தேன். Being a, not a member among them. நான் அவர்கள் மத்தியில் ஒரு அங்கத்தினர் அல்ல. I was just a young Baptist minister. I sat way back in the back. அப்பொழுது நான் ஒரு பாப்டிஸ்ட் வாலிப பிரசங்கியாராக இருந்தேன். அக்கூட்டத்தின் கடைசி வரிசையில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். And I remember the first time I heard anyone speak in tongues, I didn't even know what was all about. எனக்கு நினைவிருக்கிறது, நான் முதன்முறையாக அந்நிய பாஷையில் பேசுவதை கேட்டபடியினாலே அது என்னவென்றே எனக்கு தெரியாமல் இருந்தது. And then these two men mainly sat up in the front. இந்த இரண்டு மனிதர்களும் முக்கியமானவர்களாக முதலில் உட்கார்ந்திருந்தார்கள். One would speak in tongues and the other would interpret what the man said. ஒருவன் அந்நிய பாஷையிலே பேசுவான், இன்னொருவன் அவன் பேசினதற்கு வியாக்கியானம் சொல்லுவான். Well, I just started studying my Bible as hard as I could there then. அங்கே அச்சனுமே என்னால இயன்றவரான வேதத்தை இப்படியும் அப்படியுமாக பெருட்டி பார்த்தேன். And found out that was scriptural. அப்படி பார்த்தபோது நான் கண்டறிந்த காரியம் என்னவென்றால் அவைகள் செய்வதெல்லாம் வேதத்தின்படியாக தான் இருந்தது. That's exactly what the scripture the Holy Spirit would do. பரிசுத்த ஆவியானவர் வேத வார்த்தைகளின்படியாய் எப்படி கிரியை செய்வாரோ அப்படியே அது இருந்தது. Well, about a day after that. சரியாக அதற்கு பிறகு ஒரு நாள். That night my heart was so stirred, I slept in a cornfield. நான் ஒரு சோள கோதுமையின் வயலிலே உட்கார்ந்து கொண்டிருந்தேன். I didn't have enough money to get me a bed. எனக்கு ஒரு படுக்கையை வாங்கிக் கொள்ளத்தக்கதான போதுமான பணம் இல்லாதபடினாலே அங்கே படுத்திருந்தேன். So I just had enough money to get home on. வீடு திரும்புவதற்கு மட்டுமே தேவையான பணம் என்னிடத்தில் இருந்தது. And I got me some donuts, a couple days old rolls it was, and for my breakfast. காலையில் என்னுடைய ஆகாரத்திற்காக நான் ஒரு சில பிஸ்கட்டுகளை வாங்கி சாப்பிட்டேன். அவர்களோடு சேர்ந்து புசிக்கும்படியாக நான் அழைக்கப்பட்டிருந்தேன். ஆனால் அதற்கு தேவையான பணத்தை கொடுக்க என்னிடம் பணம் இல்லை. அந்த நாட்கள் 1933 வருஷம், மிகவும் பண மதிப்பு கஷ்டமான ஒரு நேரம். அந்த நாட்களிலே காலம் தள்ளுவது மிகவும் கஷ்டமான காரியம்.
And I don't want to eat with them, but I want to know what they've got. ஆனால் அவர்களோடு சாப்பிட எனக்கு விருப்பமில்லை. அவர்களிடத்தில் என்ன இருக்குது என்று அறிய விரும்பினேன். They've got something and I haven't. என்னிடத்தில் இல்லாத எதையோ அவர்கள் உடையவர்களாய் இருந்தார்கள். So that morning they asked me, all ministers to come to the platform and just identify yourself, who you are, where you're from. அடுத்த நாள் காலையில் அவர்கள் ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரும் மேடைக்கு வந்து நீங்கள் யார், எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் என்று உங்களை அறிமுகப்படுத்திக் கொள் என்று அழைப்பு விடுத்தார்கள். Well, I just said, William Branham, evangelist, Jeffersonville, sit down. நான் வில்லியம் பிரன்னாம் சுவிசேஷகன் ஜெஃபர்சன்வில் இருந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உட்கார்ந்தேன். அந்த நாளிலே காணப்பட்ட ஊழியக்காரர்களிலே நான் மிகவும் வாலிபனாயிருந்தேன். அடுத்த நாள் பேசும்படியாக என்னை மேடைக்கு அழைத்தார்கள். அதன் பின்னர் நான் பேசின பிறகு எனக்கு அது மிகவும் ஒரு அருமையான நேரமாயிருந்தது. I began to meet different people inviting me to their churches. பலதரப்பட்ட ஜனங்கள் அவர்கள் சபைக்கு என்னை அழைப்பதை நான் அங்கே கண்டேன். Then after that, I thought if I could only get where these two main men was that spoke in tongues and interpreted. அதற்கு நான் மட்டும் அந்த ரெண்டு முக்கியமான மனுஷர், ஒருவன் அந்நிய பாஷையில் பேச இன்னொருவன் வியாக்கியானம் செய்தானே, அந்த நிலைக்கு நான் மட்டும் வந்துவிட்டால் என்று நான் நினைத்தேன். That was burning me up in my heart. அந்த எண்ணமானது இருதயத்துக்குள்ளாக அவ்வளவா எரிந்து கொண்டிருந்தது. அது எனக்கு மிகவும் அவசியமாய் தேவைப்பட்டது. Well, as I've told you at the beginning, நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று, a little gift that you pull over, நீங்கள் உங்கள் மேல் இழுத்து மூடிக்கொள்ளத்தக்கதான ஒரு சிறு வரம். You know, gifts and callings are without repentance. You have them all your life. வரங்களும் அழைப்பும் மனந்திரும்புதல் இல்லாமலேயே உனக்கு உண்டு, மாறாதவைகள். உன் ஜீவிய காலம் முழுவதும் நீ அதை உடையவனாயிருப்பாய். அவைகள் தேவனுடைய வளங்களாய் இருக்குமானால் நீ அவைகளோடு பிறந்திருக்கின்றாய். ஆகவே நான் ஒரு சிறு குழந்தையாய் இருந்ததிலிருந்தே அது எனக்கு சம்பவித்தது. என்னை ஜீவிய காலமாய் அறிந்தவர்கள் யாவரும் அது உண்மை என்று அறிவார்கள். I didn't know what it was. They didn't call it a vision. I just didn't know what it was. அப்பொழுது அது என்னவென்று எனக்கு தெரியவே தெரியாது. தரிசனம் என்று அழைப்பார்கள், அது என்னவென்று எனக்கு தெரியாது. I thought if I could ever talk to them. ஆனால் நான் மட்டும் அவர்களோடு பேச முடிந்தால் என்று நான் நினைத்தேன். Well, and the spirit was in the building felt like it's really the spirit of God. அந்த கட்டிடத்தில் இருந்த ஆவியானது உண்மையாகவே தேவனுடைய ஆவி போன்று உணரப்பட்டது. So I talked to one of them and I asked him a few questions. ஆகவே நான் அவர்களில் ஒருவரோடு பேசி ஒரு சில கேள்விகளை கேட்டேன். And he was a real genuine Christian. அவன் ஒரு அசல் கிறிஸ்தவனாய் இருந்தான். There was no doubt about that. That man was a real believer. அதை குறித்து எவ்வித ஐயமும் இல்லை. அந்த மனிதன் ஒரு உண்மையான விசுவாசி. And the next man. அந்த இன்னொரு மனுஷனோ, when I talked to him, if I ever met a hypocrite, that was one of them. நான் அவனோடு பேசின போது இதுவரையிலும் அவனை போன்ற ஒரு மாய்மால காரணனை நான் சந்தித்ததே கிடையாது என்பதை கண்டேன். That man was actually, his wife was a blonde-headed woman. அவனுடைய மனைவி ஒரு பொன்னிற தலைமயிரை உடையவள். And he had two children by a black-headed woman. ஆனால் அவனுக்கு கருத்த மயிரை உடைய ஒரு ஸ்திரியின் மூலமாக இரண்டு குழந்தைகள் உண்டாயிருந்தன. I thought, well, now what? Here it is, I'm all mixed up. நான் நினைத்தேன், சரி இப்பொழுது என்ன, எனக்கு எல்லாம் ஒரே குழப்பமாக இருக்கிறது என்று. நான் ஒரு அடிப்படை தத்துவக்காரன். ஒன்று அது வார்த்தையாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் அது சரியானதல்ல. எனக்கு தெரிந்திருக்கின்றபடி எல்லாவற்றின் படியையும் ஒருவனின் காரியம் அசலாய் உண்மையானதாய் காணப்பட்டது. அடுத்தவனுடையதோ ஒன்றும் பிரயோஜனமற்றதாக இருந்தது. ஆனால் ஆவி இருவர் பெயரிலும் விழுந்தது, அது எப்படி இருக்க முடியும்? அது என்னை குழப்பத்துக்குள்ளாக்கியது. 2 years later, I've been praying in a cave where I'd go to pray. 2 வருடங்கள் கழித்து நான் வழக்கமாக ஜெபம் செய்கின்ற ஒரு குகைக்கு போய் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். Got dusty in the cave and one afternoon I walked out, laid my Bible on a log. குகைக்குள்ளே தூசி படிந்தவனாய் ஒரு நாள் மத்தியான வேளையிலே வெளியே நடந்து வந்து
ஒரு மரத்துண்டின் மீது என் வேதத்தை வைத்து the wind blew it open to Hebrews the 6th chapter which said நின்றபோது காற்றானது அடித்து பக்கங்களை புரட்டி எபிரேயர் 6 அதிகாரத்தில் நிறுத்தியது in the last days how it would be if we fell away from the truth and renewed ourselves again unto repentance இப்படியாயது சொல்லுகிறது அதாவது கடைசி நாட்களில் ஒருமுறை சத்தியத்தை விட்டு பின்வாங்கி போனால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று அதற்கு பிறகு பாவத்திற்காக பலியே இல்லையே How the thorns and thistles which is nigh unto rejection whose end is to be burned எப்படி முட்டடிகளும் முட்புண்டுகளும் புறக்கணிக்கப்படத்தக்கதாக மிக நெருக்கத்தில் இருக்கிறது அவர்களின் முடிவு சுட்டரிக்கப்படுவதாய் இருக்கிறது But the rain cometh upon the earth often to water it to dress it ஆனால் மழையானது பூமியின் மேல் அடிக்கடி வந்து அவைகளுக்கு நீர்ப்பாய்ச்சி வளர செய்கிறது But the thorns and thistles would be rejected but the wheat would be gathered ஆனால் முட்களும் குறுக்கும் தள்ளப்படுகிறது கோதுமையோ சேர்த்துக் கொள்ளப்படுகிறது என்று 6 அதிகாரம் சொல்கிறது அது காற்றடித்ததினால் அந்த புத்தகம் திறந்தது என்று நான் நினைத்தேன் நான் மறுபடியும் வேதத்தை கீழே வைத்து இப்பொழுது பார்ப்போம் என்று எண்ணினேன் Well now I'll just and here come the wind and blow it open that happened 3 times மறுபடியும் காற்று வந்தது அதை அதே இடத்துக்கு திறந்தது இவ்விதமாக 3 முறை நடந்தது And I thought, well, now that's strange. ஏதோ வினாடமாக இருக்கிறது என்று நான் எண்ணினேன். Then I was raised up. I thought, Lord, why would you open that Bible for me to read that? நான் அவிடத்திலிருந்து எழும்பியவாறு கர்த்தாவே நீர் ஏன் நான் படிக்கும்படியாக வேதாகமத்தை அந்த இடத்துக்கு திறந்தீர்? When I get down to that word thorns and thistles, which is nigh unto rejection, whose end is to be burned. முள்ளும் குறுக்கும் புறக்கணிக்கப்படுவதற்கு நெருங்கிக் கொண்டிருக்கிறது அவைகளின் முடிவு சுட்டரிக்கப்படுவது என்றிருக்கிறது நீர் ஏன் அதை எனக்கு அங்கே திறக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன் நான் அப்படியே பார்த்துக் கொண்டிருந்தேன் உண்மையான தரிசனங்கள் எவ்விதமான உன்னறிவு மின்றி வரும் அது வெறுமனே தேவன் புரிகின்றதா I looked and I seen an earth that was turning out in front of me. நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே பூமியானது ஒரு வயலை போல என் முன்பாக மாறிக் கொண்டிருந்தது. And I seen it was all disked up. நன்றாக உழுதலாய் காணப்பட்டது. There was a man dressed in white, went around sowing wheat. அங்கே ஒரு மனிதன் வெண்மையான ஆடை அணிந்தவனாய் கோதுமை விதைகளை விதைத்துக் கொண்டிருந்தான். And after he went around the curvature of the earth, அவன் பூமியின் வட்ட விளிம்பை தாண்டி போனபோது, around come a man looked horrible. அப்படியாகவே சுற்றி கொண்டு ஒரு பயங்கரமாய் தோன்றுகிற ஒரு மனிதன் வந்தான் He was dressed in black. அவன் கருமையான ஆடைகளை அணிந்திருந்தான் And he was throwing weeds seeds all over. அவன் எல்லா இடத்திலும் களைகளின் விதைகளை விதைத்துக் கொண்டு வந்தான் They both come up together. அவைகள் இரண்டும் ஒன்றாய் வளர்ந்தன And when they did, they both was thirsty because a rain was needed. அப்படி வளர்ந்தபோது அவைகள் இரண்டிற்கும் மழை தேவையாயிருந்தபடினாலே அவைகளுக்கு தாகம் உண்டாயிருந்தது And each one looked like was praying with his little head bent over Lord send the rain send the rain அவைகளுடைய தலை குனிந்தவாறு பார்ப்பதற்கு ஜெபிப்பது போல காணப்பட்டது ஆண்டவரே மழை அனுப்பும் ஆண்டவரே மழை அனுப்பும் என்று The great clouds come up and the rain fell upon both of them பயங்கரமான மேகங்கள் உண்டாகி அவை இரண்டின் மேலும் பலத்த மழை பெய்தது When it did the little wheat jumped up and began to say praise the lord praise the lord அப்படி நடந்தபோது அப்பொழுது கோதுமை குதித்தெழுந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல ஆரம்பித்தது and the little wheat jumped up right at the same side and said praise the lord praise the lord ஆனால் அதே நேரத்திலே பக்கத்தில் இருந்த களைகளும் குதித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னது then the vision was interpreted அதற்கு பிறகு தரிசனம் கலைந்து விட்டது the rain falls on the just and the unjust மழையானது நல்லோர் மேலும் தீயோர் மேலும் பெய்கின்றது The same spirit can fall in a meeting and everybody rejoice in it hypocrites Christians and all together அதே ஆவி ஒரு கூட்டத்தின் மேல் விடலாம் மாயமாலக்காரனாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி எல்லோரும் சேர்ந்து அதில் களி கூறுகின்றனர் Exactly right but what is it முற்றிலும் சரியே ஆனால் அது என்ன By their fruits they are known அவர்களுடைய கனிகளினால் அவர்கள் அறியப்படுவார்கள் பார்த்தீர்களா That's the only way it can ever be known. அந்த ஒரே ஒரு வழியினாலே தான் அது அறியப்பட முடியும்
Then you see that now, since wild oats, காட்டு கோதுமையும் தானியத்தையும் இப்பொழுது நம்மால் அதை காண முடிகின்றது. Wild wheat and grain sometimes impersonates a genuine domestic grain so close that it would deceive the very elected. பாருங்கள், காட்டு கோதுமையும் தானியத்தையும் அவைகள் நல்ல அசலான தானியங்களைப் போல வீட்டில் உபயோகப்படுத்தும் தானியங்களைப் போன்று காணப்படுகின்றது. I think we're living in a timely age. நாம் ஒரு சரியான காலத்தில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். Well, these things should be preached on and talked about. அதாவது இப்படிப்பட்டதான காரியங்கள் பேசப்படவும் போதிக்கப்படவும் தக்கதான காலத்தில் நாம் ஜீவிக்கிறோம். Notice in verse 41. 41ஆம் வசனத்தை கவனியுங்கள். The two also very close. So close in the last days. அவைகள் இரண்டும் அவ்வளவு நெருக்கமாக கடைசி காலத்தில். He could not depend on some certain church to separate them. அவ்வளவு நெருக்கம் அவைகளை வேறு பிரிக்க எந்த ஒரு குறிப்பிட்ட சபையோ அவர் நம்ப முடியாமல் போயிற்று. Say the Methodists or the Baptists or the Pentecostals to separate them. மெத்தடிஸ்டுகள், பாப்டிஸ்டுகள் அல்லது பெந்தேகோஸ்தே உதாரணமாக அவர் நம்ப முடியவில்லை. He said he sends his angels to separate them. அவைகளை பிரித்தெடுக்க நான் என் தூதர்களை அனுப்புவேன் என்று அவர் சொன்னார். An angel is coming to bring the separation, the segregation between the right and the wrong. இந்த வேறு பிரிக்குதலை, சரியானதையும் தவறானதையும் வெவ்வேறாக பிரிக்குதலை செய்ய ஒரு தூதன் வருகிறான். And no one can do that but the angel of the Lord. தேவனுடைய தூதனாலே அல்லாமல் வேறு யாராலும் அது செய்ய முடியாது. He's the one that's going to tell which is right and which is wrong. அவர் ஒருவர் தானே எது சரியானதென்றும் எது தவறானதென்றும் சொல்லப் போகிறவர். God said he will send his angels at the last times. கடைசி நாட்களில் தம்முடைய தூதனை அனுப்புவேன் என்று தேவன் சொன்னார். Not angels down through here but angels at the last times. காலங்களாக நான் தூதர்களை அனுப்புவேன் என்றில்லை, கடைசி நேரத்தில் தூதர்களை அனுப்புவார். And will gather together. அவர்கள் அவைகளை ஒன்றாய் சேர்ப்பார்கள். We know that this is the coming harvest time now. இது வரப்போகிற அறுப்பின் காலம் என்று நாம் அறிவோம். Now an angel is actually interpreted a messenger. ஒரு தூதன் என்பதற்கு உண்மையாக செய்தியை தூதை கொண்டு வருபவன் என்று வியாக்கியானம் படுத்தப்படுகிறது. And we see that there are seven angels of the seven churches. ஏழு சபை காலங்களுக்கும் முழுவதற்குமாக ஏழு சபைகளுக்கும் ஏழு தூதர்கள் உண்டு என்று நாம் அறிவோம். And now, no, through the church ages. சபை காலங்களில் நாம் அவைகளை அறிவோம். Notice who he said that the sowers were and also what the seed was. விதைக்கிறவர்கள் யார் என்றும் விதைகள் என்னவென்றும் அவர் சொன்னார் என்பதை கவனியுங்கள். One, the sower was he, the Son of God. விதைக்கிறவன் மனுஷகுமாரனாகிய அவர். He went forth sowing seed. அவர் விதைகளை விதைத்துக் கொண்டே போனார். And an enemy came behind him, which was the devil. அவருக்கு பின்னாக சத்ருவாகிய பிசாசு வந்தான். And sowed the seed of discrepancy. முரண்பாடான விதைகளை விதைத்தான். Behind the sowing of the right seed. சரியான விதைகளை விதைத்த பிறகு அவன் அதை செய்தான். Now friends, that has happened through every age since we've had a world. நண்பர்களே, இக்காரியமானது உலகம் நமக்கு உண்டானதிலிருந்து காலாகாலமாக நடந்து கொண்டு வருகின்றது. Exactly. All the way from the beginning, it started the very same thing. சரியாக அப்படியே ஆரம்பத்திலிருந்தே இதே காரியத்தை துவக்கியிருக்கிறது. Now he said the seed of God, the word of God, Jesus said in a certain place, தேவனுடைய விதை, தேவனுடைய வார்த்தை என்று அவர் சொல்லியிருக்கிறார். இயேசு ஒரு குறிப்பிட்ட இடத்திலே சொல்லியிருக்கிறார். That the word is a seed. வார்த்தை ஒரு விதை என்று அவர் சொல்லியிருக்கிறார். And every seed will bring forth of its kind. ஒவ்வொரு விதையும் அதனதன் இனத்தை பிறப்பிக்கும். And now, if the Christian, the children of God, கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பார்களாயின், the children of the kingdom has become the seed of God, then they must be the word of God. ராஜ்யத்தின் புத்திரர் தேவனுடைய வித்தாய் இருப்பார்களேயானால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையாய் இருக்க வேண்டும். The word of God manifested in the age that they're living in.
தேவனுடைய வார்த்தையானது அவர்கள் ஜீவிக்கின்ற காலத்திலே வெளிப்பட்டதாயிருக்கும். For the promised seed of that age. அந்த காலத்துக்கென்று வாக்கு பண்ணப்பட்ட வித்தாயிருக்கும். God gave his word at the beginning. தேவன் ஆதியிலே அவருடைய வார்த்தையை கொடுத்தார். In each age has had its seed, its time, its promises. ஒவ்வொரு காலமும் அதனதன் வித்தையும் அதனதன் காலத்தையும் அதனதன் வாக்குத்தத்தையும் உடையதாயிருந்தது. Now when Noah came on the scene. நோவா காட்சியில் வந்தபோது and he was the seed of God, the word of God for that age. அவன் தானே அந்த காலத்திற்கான தேவனுடைய வார்த்தையாய் தேவனுடைய வித்தாய் இருந்தான். When Moses came, he could not come with Noah's message. It wouldn't work. மோசே வந்தபோது அவனால் நோவாவின் செய்தியோடு கூட வர முடியவில்லை. அது கிரியையும் செய்யாது. Because he was the seed of God at that time. ஏனென்றால் அவன் தானே அவன் நாட்களின் தேவனுடைய வித்தாய் இருந்தான். Then when Christ came, he could not come with Noah or Moses' age. பிறகு கிறிஸ்து வந்தபோது அவரால் நோவாவின் அல்லது மோசையின் செய்தியோடு கூட வர முடியவில்லை. It was his time for a virgin to conceive. அது அவருடைய நேரம். ஏனென்றால் ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிய வேண்டிய நேரம். And to bring forth a son, and he would be the Messiah. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவர் மேசியாவாய் இருப்பார். Now we've lived through Luther's age, Wesley's age, Methodist's age. நாம் லூதரின் காலம், வெஸ்லியின் காலம், மெத்தடிஸ்டின் காலம். All down through the ages in the Pentecostal age. இப்படியாய் பெந்தேகோஸ்தின் காலம் வரைக்கும் ஜீவித்து வந்தோம். In each age has given a promise of the word. ஒவ்வொரு காலத்திலும் தேவனுடைய வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. And the people of that age that manifest that promised word is the seed of that age. அந்த காலத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை வெளிப்படுத்துகின்ற அந்த காலத்தின் ஜனங்களே வித்தாய் இருக்கிறார்கள். According to what Jesus said right here, they are the children of the kingdom. அவர்களே ராஜ்யத்தின் புத்திரர் என்று இங்கே இயேசுவானவர் சொன்னபடியாய் உள்ளது. That's right. The manifestation of the Holy Spirit operating through his children is those seed of the kingdom at that age. அது சரியே. அவருடைய பிள்ளைகளின் மூலமாக நடக்கின்ற பரிசுத்த ஆவியின் வெளிப்படையான கிரியைகளினாலேயே அவர்களே அந்த காலத்தின் ராஜ்யத்தின் வித்தாய் இருக்கிறார்கள். Notice the terriers. கவனியுங்கள், களைகள். Was the enemy Satan who sowed discord or the seed of discrepancy? எதிராளியாகிய சாத்தானால் விதைக்கப்பட்ட வித்தியாசமான அல்லது முரண்பாடான வித்தா இருக்கிறது. He was the one guilty of doing this horrible thing. இந்த பயங்கரமான காரியத்தை செய்ததின் குற்றம் அவன் பேரில் உள்ளது. Satan sowed his seed from the beginning. சாத்தான் ஆரம்பத்திலிருந்தே அவனுடைய வித்தை விதைத்துக் கொண்டு வருகிறான். When God placed his first harvest of human beings upon the earth. தேவன் தம்முடைய முதலாவது மானிட அறுவடையை பூமியின் மீது வைக்க துவங்கி இருந்த போதே சாத்தான் விதைத்தான். Adam, of course, as yet knew that there was a knowledge of truth. ஆதாம் சத்தியத்தை குறித்த ஞானம் சரியானது தவறானது என்று உண்டு என்று அறிவான். Right and wrong, and he had never come to that as yet. ஆனால் அந்த சரியா தவறா என்று அறிந்து கொள்ளக்கூடிய அந்த நிலைக்கு அவன் இன்னும் வரவே இல்லை. But we find out God gave his children his word for their defense. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாவலாய் தம்முடைய வார்த்தையை கொடுத்தார் என்று நாம் கண்டறிந்தோம். There we have no other defense than the word of God. தேவனுடைய வார்த்தையை தவிர நமக்கு வேற எந்த பாதுகாவலும் இல்லை. That is our defense. அதுவே நம்முடைய பாதுகாவல். There's no bombs, no shelters, no hiding places. அங்கே குண்டுகள் கிடையாது, மறைவிடம் கிடையாது, ஒதுக்கிடம் கிடையாது. No, Arizona's or California's or wherever it is. Arizona, அல்லது கலிபோர்னியா, அல்லது எதுவா இருந்தாலும் கிடையாது. There's only one defense we have, and that is the word. நமக்கு இருக்கின்ற ஒரே ஒரு பாதுகாப்பு அது தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. And the word was made flesh and dwelt among us, which is Christ Jesus. அந்த வார்த்தை மாம்சமாகி நமது மத்தியிலே வாசம் பண்ணினது, அது கிறிஸ்துவே. He is our only defense. Being in him, we are safe. நமக்கு இருக்கின்ற ஒரே ஒரு பாதுகாப்பு அவரே. அவருக்குள் நாம் இருக்கும் போது பாதுகாவலாய் இருக்கின்றோம். Not even sin is imputed to a genuine believer. ஒரு உண்மையான விசுவாசிக்கு பாவம் எண்ணப்பட கூட மாட்டாது. Did you know that? உனக்கு தெரியுமா? He that's born of God does not commit sin. He cannot sin. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், பாவம் செய்ய முடியாது. It's not even imputed. பார்த்தீர்களா? அது எண்ணப்பட மாட்டாது. What David said, blessed is the man who God will not impute sin.
ஏன் தாவீது சொன்னான் எவனுடைய பாபத்தை தேவன் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று. When you are in Christ, you have no desire to sin. நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது பாவம் செய்ய உனக்கு விருப்பமில்லை. The worshipper once purged has no more conscience of sin. ஒருமுறை பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனை தொழுது கொள்ளுகிறவனுக்கு பாவம் செய்ய உணர்வே இருக்காது. You don't desire. அதை நீ வாஞ்சிக்கிறதில்லை. Now to the world you might be a sinner, but to God you're not because you're in Christ. உலகத்திற்கு நீ ஒரு பாவியா இருக்கலாம் ஆனால் தேவனுக்கோ அப்படி அல்ல ஏனெனில் நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றாய். How can you be in a sinner when you're in the sinless one? நீ பாவமற்றவருக்குள் இருக்கும்போது எப்படி பாவியா இருக்க முடியும்? And God only sees him who you are in. நீ யாருக்குள் இருக்கின்றாயோ அவரை தான் தேவன் பார்க்கிறார். Now this harvest time. இப்பொழுது அறுவடை நேரம். At the beginning when God sowed his seed upon the earth and gave it in the hearts of his children. ஆதியிலே தேவன் தம்முடைய விதையை பூமியின் மேல் விதைத்த போது அதை அவருடைய பிள்ளைகளின் இருதயத்திலே கொடுத்தார். His family. அவருடைய குடும்பம். To keep that word, that was their only defense. அவருடைய வார்த்தையை பாதுகாப்பாக அப்படியே வைத்துக் கொள்வதுதான் அவளுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு. Keep that word. Here come the enemy in and broke that barrier by sowing the seed of discrepancy. அந்த வார்த்தையை வைத்துக் கொண்டிருக்கிற அவர்களுக்கு இதோ அந்த தடையை உடைத்துக் கொண்டு முரண்பாடான வித்தை விதைப்பதன் மூலமாக சத்துருவாகி அவன் வந்தான். Contrary to the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு வித்தியாசமாயிருக்கின்ற காரியங்கள். If that was discrepancy in the beginning, அது ஆதியிலே முரண்பாடாக இருக்குமாயின், it's still anything that will add anything to the word of God is still the seed of discrepancy. இன்னமும் அப்படியே இருக்கின்றது. தேவனுடைய வார்த்தையோடு எதையாவது கூட்டும்போதும் ஏதாவது இன்னமும் முரண்பாடான விதையாய் இருக்கிறது. I don't care where it comes from. அது எங்கிருந்து வருகிறது என்று எனக்கு அக்கறை இல்லை. If it's from organization, if it's from military sources, அது ஸ்தாபனங்களிலிருந்து வந்தாலும் சரி, அது ராணுவத்திலிருந்து வந்தாலும் சரி, if it's from political powers, anything that's contrary to the word of God is the seed of discrepancy. அது அரசியல் அதிகாரத்திலிருந்து வந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கின்ற எதுவும் முரண்பாடான வித்தாகும். When a man stands and says he's a gospel preacher, ஒரு மனுஷன் எழுமி நின்று தான் ஒரு சுவிசேஷன் என்று சொல்லிக் கொண்டு, and says that the days of miracles is past, that's the seed of discrepancy. அற்புதங்களின் காலம் கடந்து போயிற்று என்று சொல்வானேயானால் அதுதான் முரண்பாடான வித்தாகும். When a man stands and says that he's a minister, a pastor of a church of somewhere, ஒரு மனிதன் எழுமி நின்று தன்னை ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லிக் கொண்டு எங்கோ இருக்கின்ற ஒரு சபைக்கு போகிறேன் என்று சொல்லிக் கொண்டு, and he does not believe that Jesus Christ is the same in every detail except the physical body, same yesterday, today and forever, that's a seed of discrepancy. மாம்ச சரீரத்தை தவிர எல்லா விதத்திலும் இயேசு கிறிஸ்து அப்படியே நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்பதை விசுவாசியாமல் போவானேயானால் அதுதான் முரண்பாடான வித்து. When he says that miracles and apostolic age passed, that's seed of discrepancy. அற்புதங்களும் அப்போஸ்தல காலமும் கடந்து விட்டது என்று அவன் சொல்வானேயானால் அதுதான் முரண்பாடான வித்து. When they say there's no such a thing as divine healing, that's seed of discrepancy. தெய்வீக சுகம் என்ற ஒரு காரியமே இல்லை என்று அவன் சொல்வானேயானால் அதுதானே முரண்பாடான வித்து. And the world is full of it. உலகம் அவைகளால் நிறைந்திருக்கின்றது. It crowds out and chokes out the wheat. அவைகள் பலுகி பெருகி கோதுமையை மூச்சு திணற செய்கிறது. We notice that the first sower of the seed of discrepancy was branded the devil. முதலாவதாக முரண்பாடான வித்து விதித்தவன் பிசாசு என்று குறிக்கப்பட்டுள்ளான். And we know it was in Genesis 1. அது ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்தில் இருக்கிறது என்று நாம் அறிவோம். Now we find out over here in the book of Matthew, the 13th chapter. அங்கேயும் இங்கே மத்தேயு சுவிசேஷத்தின் அதிகாரத்திலும் Jesus still brands any discrepancy to his word as being the devil. இயேசு தம்முடைய வார்த்தைக்கு முரண்பாடான எதையும் பிசாசு என்று குறிப்பிட்டார். And this 1956, anything that sows discrepancy, இந்த 1956 வருஷத்திலும் முரண்பாடாக விதைக்கிற எதுவும், contrary to the written word of God or puts any private interpretation to it, is a seed of discrepancy. தேவனுடைய எழுதப்பட்ட வார்த்தைக்கு எதிரடையாக அல்லது அதற்கு ஏதாவது தனிப்பட்ட வியாக்கியானத்தை அளிப்பதும்
முரண்பாடு அனுபவித்தாகும். God will not honor. He can't. It won't mix. தேவன் அதில் கனத்தை கொடுக்க மாட்டார். அவரால் முடியாது. அது சேராது. It certainly will not. அது நிச்சயமாக முடியாது. It's like mustard seed. It won't mix with anything else. You can't hybrid it. அது கடுகு விதையை போன்றது. எதனோடும் கூட சேராது. அதை கலப்பாக்க முடியாது. It's got to be the genuine thing. Seed of discrepancy. அது அசல் மூலமாக இருக்க வேண்டும். முரண்பாடான வித்து. Now we find when God sowed his seed in the Garden of Eden, தேவன் தம்முடைய வித்தை ஏதேன் தோட்டத்தில் விதைத்த போது, we find out that it brought forth an Abel. அது ஒரு ஆபேலை கொண்டு வந்தது என்பதை நாம் கண்டோம். But when Satan sowed his seed of discrepancy, it brought forth a Cain. ஆனால் சாத்தான் அவனுடைய முரண்பாடான வித்தை விதைத்த போது அது காயினை கொண்டு வந்தது என்று கண்டோம். One brought forth a righteous one. One brought forth an unrighteous one. ஒன்று நீதியான ஒருவனை கொண்டு வந்தது, இன்னொன்று அநீதியான இன்னொருவனை கொண்டு வந்தது. Because that Eve listened to the word of discrepancy. ஏனென்றால் ஏவாள் முரண்பாடான வித்துக்கு அவள் செவி கொடுத்தபடியினாலே, contrary to the word of God, and it started the ball of sin rolling right there and it's rolled ever since. தேவனுடைய வார்த்தைக்கு எதிரியாய் இருந்தபடியினாலும் பாவம் என்ற புருளியை அப்பொழுதே அது சுழல ஆரம்பித்தது. அன்றிலிருந்து சுற்றி கொண்டே இருக்கின்றது. And we'll never get it all out until the angels comes and segregates the thing. தேவனுடைய தூதர்கள் வந்து அவர்களை வேறு பிரிக்குமட்டாய் அது தீராது. And God takes his children to the kingdom and the terriers will be burned. தேவன் அவருடைய பிள்ளைகளை அவருடைய ராஜ்யத்திற்குள் கொண்டு போகிறார். களைகளோ சுட்டெரிக்கப்படும். Notice those two vines. அந்த ரெண்டு திராட்சை கொடிகளையும் கவனியுங்கள். If we just had more time on this subject, but just to hit the high spots. நமக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குமானால் இதன் முக்கிய காரியங்களை யாவற்றையும் நாம் பார்க்கலாம். So we can go right into praying for the sick in the next few minutes. நாம் இன்னும் சில நிமிஷங்களுக்குள்ளாக நேரடியாக வியாதியாளர்களுக்காக ஜெபிக்க போகலாம். Notice their seeds grew together just exactly like God said over here also in the 13th chapter. கவனியுங்கள், அவர்களுடைய வித்துக்கள் சேர்ந்து சரியாக தேவன் மத்தேயு 13 சொன்னபடியே வளர்ந்து வந்தது. Of our text tonight of Matthew. இன்றிரவு நாம் மத்தேயிலிருந்து தியானிப்பதற்கு எடுத்துக்கொள்வோம். Let them grow together. அப்படியே சேர்ந்து வளர விடுங்கள். Now Cain went to the land of Nod. காயின் நோத்தென பட்டணத்திற்கு போய் found himself a wife and married. தனக்கு ஒரு மனைவியை தெரிந்து கொண்டு மணந்து கொண்டான். And Abel was slain and God raised up Seth to take his place. ஆபேல் கொலை செய்யப்பட்டான். அவனுடைய ஸ்தானத்தை எடுக்க தேவன் சேத்தை எழுப்பினார். And the generation started moving on between right and wrong. இப்படியாக தவறான சரியானதும் இடையே தலைமுறையானது தொடர ஆரம்பித்தது. Now we notice they gathered each one of them time after time. அவர்கள் ஒவ்வொருவரும் காலங்கள் தோறும் ஒன்றாக சேர்க்கப்பட்டனர். And God had to, it got so wicked that God had to destroy. அவர்கள் அவ்வளவு அக்கிரமமாய் போனபடினாலே தேவன் அவர்களை அழிக்க வேண்டிய அளவுக்கு வந்துவிட்டது. But they finally came forth unto both of those seeds. இப்படியா இது தொடர்ந்து போய் இரண்டு முடிவிலே, the seed of discrepancy and the seed of God. முரண்பாடான வித்தும் தேவனுடைய வித்தும் put forth their genuine heads. அவைகளுடைய அசலான தலைமைகளை கொண்டு வந்தது. And that wound up in Judas Iscariot and in Jesus Christ. அது இயேசு கிறிஸ்துவிலும் யூதாஸ் காரியோத்திலுமே முடிவிலே வந்தது. For he was the seed of God. ஏனெனில் அவர் தேவனுடைய வித்தாயிருந்தார். He was the beginning of the creation of God. அவரே தேவனுடைய சிருஷ்டிகளில் முதல் பேரானவர். He was nothing less than God. அவர் தேவனை விட எந்த விதத்திலும் குறைந்தவர் அல்ல. And Judas Iscariot was born the son of perdition. ஆனால் யூதாஸ் காரியோத்தோ கேட்டின் மகனாக பிறந்தான். Come from hell, return to hell. நரகத்திலிருந்து புறப்பட்டு வந்து நரகத்திற்கே திரும்பி போய்விட்டான். Jesus Christ was the son of God, the word of God made manifest. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனும் வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தையுமாய் இருந்தார். Judas Iscariot in his discrepancy was the seed of the devil. யூதாஸ் காரியோத்து தன்னுடைய முரண்பாட்டிலே அவன் பிசாசின் வித்தாய் இருந்தான். Come to the world and for deceit just like he was at the beginning, Cain, his former father.
வஞ்சிக்கத்தக்கதாக வந்தான். துவக்கத்திலே அவனுடைய முன்னான தகப்பனாகிய காயினை போன்று உலகத்துக்கு வந்தான். யூதாசானவன் சபையை போன்று செய்ய வேண்டிய காரியங்களை அவற்றின் செய்தான். அவன் மன உத்தமமாக செய்யவில்லை. அவனுக்கு உண்மையாக விசுவாசமே இல்லை. இருந்திருந்தால் இயேசுவை அவன் காட்டிக் கொடுத்திருக்க மாட்டான். ஆனால் அவனோ முரண்பாடான அந்த வித்தை விதைத்தான். அவன் உலகத்தோடு நட்பு கொள்ளலாம் என்று நினைத்தான். அதே நேரத்திலே இயேசுவோடு நட்பு வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தான். ஆனால் அதை குறித்து ஏதும் செய்ய அவனுக்கு காலம் கடந்ததாயிற்று. இறுதி நேரம் வந்தபோது அவன் இந்த கொடிய காரியத்தை செய்தபோது முன்னே போய் திரும்பி வருவதற்கு இடையே உள்ள அந்த பிரிக்கும் கோட்டை அவன் தாண்டிவிட்டான். அவன் வஞ்சிக்கிறவனாக போய்கொண்டிருந்த அவ்வழியே அவன் தொடர்ந்து போக வேண்டியதாயிற்று. அவன் முரண்பாடான வித்தை விதைத்தான். அந்த நாட்களில் இருந்த பெரிய ஸ்தாபனத்தின் தயவை சம்பாதிக்க பிரயாசித்தான். அதாவது அந்நாட்களின் பரிசேயர் சதுசேயரோடு. அவன் ஜனங்கள் மத்தியிலே புகழ் பெறவும் தனக்கு சிறிது பணத்தை சேர்த்துக் கொள்ளலாம் என்று நினைத்தான். அந்த முரண்பாட்டிற்குள் ஜனங்களை கொண்டு செல்ல காரணமா இல்லையா? மனுஷனிடத்தில் தயவை சம்பாதிக்க பிரயாசிக்கிறதை காட்டிலும் நாம் தேவனிடத்தில் தயவை சம்பாதிப்போம். மனிதனிடத்தில் இருந்து அல்ல. When this discrepancy headed up in him, இந்த முரண்பாடுகள் எல்லாம் அவனின் தலைமையாய் வந்தபோது அவன் அதை தான் செய்தான். And we know that Jesus was the Word. இயேசு வார்த்தையாய் இருந்தார் என்று நாம் யாவரும் அறிவோம். St. John 1 said, In the beginning was the Word, and the Word was with God, and the Word was God, and the Word was made flesh and dwelt here among us. ஏனெனில் யோவான் ஒன்றில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமது மத்தியிலே வாசம் பண்ணினார் என்று கூறுகின்றது. ஆனால் வார்த்தை ஒரு விதையா இருக்கின்றது, அந்த வார்த்தை மாம்சமாக மாறி நமது மத்தியிலே வாசம் செய்தது. யூதாஸ் எதிரியின் வித்தாயும் முரண்பாடான வித்தாயும் இருப்பானாயின், It also become flesh and dwelt among us in the person of Judas Iscariot. அதுவும் கூட மாம்சமாகி நமது மத்திலே யூதாஸ் காரியோத் என்ற நபரிலே வாசம் செய்தது. He never had no real faith. அவனுக்கு ஒருபோதும் உண்மையான ஒரு விசுவாசம் இருந்ததே இல்லை. He had what he thought was a faith. அவன் வெறுமனே விசுவாசம் என்று அவன் நினைத்துக் கொண்டிருந்த காரியத்தை உடையவனாய் இருந்தான். There's such a thing as having faith and a make-believe faith. விசுவாசம் இருக்கின்றதாக, விசுவாசம் இருப்பது போன்று காணப்படும் விசுவாசம், அப்படி ஒரு காரியம் இருக்கின்றது. And a genuine faith of God will believe in God. ஒரு உண்மையான தேவனுடைய விசுவாசம் தேவன் பேரில் விசுவாசமாய் இருக்கும். And God is the Word. தேவன் வார்த்தையாய் இருக்கிறார். It'll never add nothing to it. அது அதனோடு ஒன்றையும் கூட்டாது. The Bible tells us if we add one word or take one word away, our part will be taken from the book of life. நாம் அதனோடு ஒரு வார்த்தையை கூட்டினாலும் அல்லது எடுத்து போட்டாலும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து நம்முடைய பங்கு எடுத்து போடுவார் என்று வேதம் நமக்கு கூறுகின்றது. Revelation 22:18, the last closing chapter. வெளிப்படுத்தல் 22:18, கடைசி முடிவான அதிகாரம். In the first beginning, the first book of the Bible, God told them not to break one word of that. முதலாவது ஆரம்பத்தில் வேதத்தின் முதல் புத்தகத்தில் அதிலிருந்து ஒரு வார்த்தையும் உடைக்க கூடாது என்று தேவன் சொன்னார். Every word must be kept. They must live by that word. ஒவ்வொரு வார்த்தையும் அனுசரிக்கப்பட வேண்டும், அதனால் அவர்கள் ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் இடத்தில் சொல்லி இருந்தார். Jesus in the middle of the book come along and said that in his age இயேசுவானவர் வேத புத்தகத்தின் மத்திய பாகத்திலே வந்து
and said, "Man shall not live by bread alone, but by every word that it comes out of the mouth of God." மனுஷன் 44 மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான் என்று அவருடைய காலத்தில் சொன்னார். And in the closing age of Revelations foretold to us, காலத்தின் கடைசி முடிவிலே வெளிப்படுத்தின விசேஷம் அப்படி சொல்லுகிறது. That whosoever shall take one word out of the book or add one word to it, his part will be taken from the book of life. யாராவது புத்தகத்திலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து போட்டாலும் அல்லது ஒரு வார்த்தையை கூட்டினாலும் ஜீவ புத்தகத்திலிருந்து அவனுடைய பங்கை எடுத்து போடுவேன் என்று முன்னறிவித்துள்ளது. Therefore there can be nothing shadowy, just a genuine unadulterated word of God. ஆதலால் அங்கே ஒன்றும் நிழலாட்டமாக இருக்க முடியாது. வெறுமனே அசலான கலப்பில்லாத தேவனுடைய வார்த்தையாய் தான் இருக்கும். That's sons of God, daughters of God, who's not born by the will of man. மனுஷகுமாரர்களோ மனுஷகுமாரத்திகளோ மனுஷ சித்தத்தினால் பிறவாததும். Or by shaking a hand of some form of baptism. கை குலுக்குவதனாலும் அல்லது ஏதோ ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்வதனாலோ. But born in the Spirit of God by the Holy Ghost. அல்லாமல் ஆனால் தேவனுடைய ஆவிக்குள்ளாய் பிறந்தவர்களாய் ஆவியின் மூலமாய் பிறந்தவர்களாய் இருப்பார்கள். And the word manifesting itself through them. That's genuine seed of God. அவர்கள் மூலமாய் வார்த்தையான தன்னை வெளிப்படுத்துகிறதுமாய் இருக்கும். அதுதான் அசலான தேவனுடைய வித்து. The enemy joins church and becomes very orthodox in a creed or something. எதிராளியானவனோ சபையிலே சேர்ந்து கொண்டு ஏதோ ஒரு கொள்கையோ அல்லது ஏதோ ஒன்றில் மிகுந்த பக்தி உள்ளவனாகிறான். But that's the discrepancy. ஆனால் காரியம் அதுவல்ல, அது முரண்பாடானது. Anything that interferes with that string of genuine truth of God's word. தேவனுடைய வார்த்தையின் உண்மையான சத்தியத்திற்குள் குறுக்கே நுழைகின்ற ஏதுவும் முரண்பாடானது. How do we know? நாம் அதை எப்படி அறிவோம்? We say, well, have you got a right to interpret it? No, sir. அதற்கு வியாக்கியானம் அளிக்க உனக்கு உரிமை உண்டு என்று நீ சொல்லலாம். இல்லை ஐயா. No man has a right to interpret God's word. தேவனுடைய வார்த்தைக்கு வியாக்கியானம் அளிக்க எந்த மனுஷனுக்கும் உரிமை இல்லை. He's his own interpreter. அவரே அவருடைய சொந்த வியாக்கியானி. He promises it, then he does it. That's the interpretation thereof. அவர் வாக்களிக்கிறார், அதன்படியே செய்கிறார். அதுதானே அவருடைய வியாக்கியானம். When he promised it, then he fulfills it. அவர் அதை வாக்களித்தபடியால் அதை நிறைவேற்றுகிறார். That's the interpretation of it. அதுதான் அதனுடைய வியாக்கியானம். Anything contrary to God's word is a discrepancy. Absolutely. தேவனுடைய வார்த்தைக்கு எதிரடையாக இருக்கின்ற எந்த காரியமும் முரண்பாடானது முற்றிலுமாக. Now, as I said, Judas has no real faith. நான் சொன்னது போன்று யூதாசுக்கு உண்மையான விசுவாசம் கிடையாது. He had a make-believe faith. விசுவாசிப்பது போன்று காட்டும் போலி விசுவாசம் அவனிடத்தே இருந்தது. He had a faith that he thought that was the Son of God, but he didn't know that was the Son of God. அவர் தேவ குமாரனாய்த்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு விசுவாசம் அவனிடத்தில் இருந்தது. ஆனால் அவர்தான் தேவகுமாரன் என்று அவன் அறியாதவனாயிருந்தான். He wouldn't have done it. அப்படி இருந்திருக்குமாயின் அப்படி அவன் செய்திருக்க மாட்டான். And a man who will compromise on this word of God being the truth. சத்தியமான இந்த தேவனுடைய வார்த்தையின் பேரில் ஒரு விட்டுக் கொடுதலை ஒரு மனிதனால் கொண்டு வர கூடுமானால் He's got a make-believe faith. அவனிடத்தில் ஒரு போலி விசுவாசம் தான் இருக்க வேண்டும். Genuine servant of God will hang on that word. உண்மையான தேவ ஊழியன் அந்த வார்த்தையின் பேரில் தொக்கி நிற்பான். Few nights ago, a certain minister of Arizona. ஒரு சில இரவுகளுக்கு முன்னர் அரிசோபானில் ஒரு குறிப்பிட்ட ஊழியரிடத்தில் வந்து of a great famous school here in this city. அவர் பட்டணத்தில் உள்ள ஒரு மிகவும் பெயர் பெற்ற ஒரு பள்ளியைச் சேர்ந்தவர். Came to me and said, I want to straighten you out on something. I said, when you get a chance. என்னிடத்தில் வந்து சில காரியங்களை நான் உங்களிடத்தில் சொல்லி சரிபடுத்த விரும்புகிறேன், உமக்கு தருணம் கிடைக்கும் போது என்றான். எனக்கு தெரிந்த மட்டும் இதுதான் தக்க சமயம், இப்படி வாரும் என்று நான் சொன்னேன். And so he came over. He said, Mr. Branham. அவர் அங்கே என்னிடத்தில் வந்து, சகோதரன் பிரண்ணாமே, நீ உண்மையும் மன உத்தமுமா இருக்கிறீர், நீ பிரயாசிக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். You're trying to introduce to a world of apostolic doctrine. அதாவது நீர் உலகத்துக்கு ஒரு அப்போஸ்தல உபதேசத்தை நுழைக்க பிரயாசிக்கின்றீர். And said the apostolic age ceased with the apostles. அப்போஸ்தல காலமானது அப்போஸ்தலரோடே முடிந்து போய்விட்டது என்று சொன்னார். I said the first thing I'd like to ask you, my brother. நான் சொன்னேன், என் சகோதரனே, முதலாவதாக நான் உன்னை கேட்க விரும்புவது,
Do you believe that every word of God is inspired? தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஏவப்பட்டது என்று நீர் விசுவாசிக்கிறீரா என்றேன். He said, "Yes, sir, I certainly do." அவர் ஆமையா நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன் என்றார். I said, "Then, would you show me in the word where the apostolic age ceased?" அப்படியானால் வார்த்தையிலிருந்து அப்போஸ்தல காலம் எங்கே முடிவடைந்து விட்டது என்று எனக்கு காட்ட முடியுமா என்றேன். Now you show me where it is, I'll believe with you. அது எங்கே இருக்கின்றது என்று நீ காட்டு, நான் உன்னோடு சேர்ந்து விசுவாசிக்கிறேன் என்றேன். Now I said the writer of the apostolic, the one that had the keys to the kingdom. அப்போஸ்தல நடபடிகளை எழுதினவரும் தேவனுடைய ராஜ்யத்தின் திறவுகோல்களையும் உடையவர். On the day of Pentecost, when the apostolic age was introduced, அப்போஸ்தல காலம் அந்த பெந்தேகோஸ்தின் நாளில் தானே அறிமுகமாக்கப்பட்டது. They said, "Many brothers, what can we do to be saved?" அவர்கள் சகோதரர்களே, நாங்கள் ரட்சிக்கப்படும்படி என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். He said, "Repent, every one of you, and be baptized in the name of Jesus Christ for the remission of sins, and you shall receive the gift of the Holy Ghost." அதற்கு அவர்கள், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் உங்கள் பாவ மன்னிப்புக்கு என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும். தேவன் தூரத்திலிருந்து வரவழைக்கும் யாவருக்கும் உள்ளது என்றார்கள். இப்பொழுது வார்த்தையானது எப்படி தனக்கு தானே எதிராய் பேச முடியும்? அந்த மனிதன், எனக்கு இன்றிரவு பயங்கரமான சளி பிடித்திருக்கிறது என்றார். நானும் கூட அப்படித்தான் நினைக்கிறேன் என்றேன். இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், தேவன் இன்னும் அழைக்கிறாரா? If God's still calling, then the apostolic age is still in existence. தேவன் இன்னும் அழைக்கிறாரானால் அப்போஸ்தல காலம் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. Certainly, as many as the Lord our God shall call, ever will call. நிச்சயமாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எத்தனை பேரை அழைப்பாரோ, அழைத்திருப்பாரோ, அழைக்கப்படுவார்களோ, as many as he shall call, it will still be the apostolic age. For Jesus Christ is the same yesterday, today, and forever. எத்தனை பேரை அழைப்பாரோ அது இன்னமும் அப்போஸ்தல காலமாகவே இருக்கின்றது. ஏனெனில் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். Now we find today that this discrepancy has been sowed through every age. இந்த முரண்பாடானது ஒவ்வொரு காலத்திலும் விதிக்கப்பட்டுள்ளது என்று நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு. If it was possible to get it in the next 10 or 15 minutes, I would do it, but you can't. அடுத்த 15 நிமிடங்களுக்குள்ளாக சொல்ல கூடுமானால் நான் அதை சொல்வேன், ஆனால் உங்களால் அது கூடாது. Down through the ages, we are all, most all of us read the Bible. நம்மில் ஏறத்தாழ எல்லாரும் வேதம் வாசிக்கின்றோம். And now, like when Jesus came and he found that discrepancy contrary. இயேசு கிறிஸ்து வந்தபோது இந்த முரண்பாட்டை, மாறுபாடானதை அவர் கண்டுபிடித்தார். He was the word made manifest. அவரே வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாயிருந்தார். He was God's interpretation of the word. அவரே தேவனுடைய வார்த்தையின் வியாக்கியானமாயிருந்தார். Because he said, "Search the scriptures, for in them you think you have eternal life, and they are they that testify of me." ஏனென்றால் அவர், வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள், அதிலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் நினைக்கிறீர்களே, அவைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்று அவர் சொன்னார். There you are. He was the interpretation of the word. அங்கேதான் இருக்கிறது. அவரே வார்த்தையின் வியாக்கியானமாயிருக்கிறார். And every born again son and daughter of God of this age is the interpretation of the word. ஒவ்வொரு மறுபடியும் பிறந்த குமாரனும் குமர்த்தியும் இக்காலத்துக்குரிய தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடாயிருக்கிறார்கள். You are written epistles, read of all men. நீங்கள் எல்லாராலும் வாசிக்கப்படுகின்ற நடமாடும் நிருபங்களாயிருக்கிறீர்கள். ஆமேன். Yes. Notice, he said, "In vain they do worship me, teaching discrepancy for doctrine." கவனியுங்கள், முரண்பாட்டை உபதேசமாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். In vain do they worship me, teaching for doctrine the discrepancy. உபதேசத்துக்கு முரண்பாடானதை போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். Doctrine of man, creeds of man. மனிதனின் கோட்பாடும் மனிதனின் கொள்கைகளும் போதிக்கிறார்கள். Teaching that to be the word of God when it has nothing to do with the word of God. தேவனுடைய வார்த்தையின் இவைகளை போதித்து, ஆனால் இவைகளோ தேவனுடைய வார்த்தையோடு எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருக்கிறது. Look, each age produced such a crop. Every age has did it. பாருங்கள், ஒவ்வொரு காலமும் இப்படிப்பட்ட விளைச்சலை உண்டு பண்ணி கொண்டு வருகிறது. ஒவ்வொரு காலமும் அதை செய்தது. And ours is no excuse. நம்முடைய காலத்திற்கும் என்ன விதமான சாக்குப்போக்கும் இல்லை. We have the same thing
at a greater age of it than all the other ages put together. நாமும் அதே காலத்தை உடையவளாய் இருக்கிறோம். மற்றெல்லா காலங்களையும் ஒன்றாக சேர்த்து பார்க்கும்போது நம்முடைய காலம் அதே காட்டிலும் மிக பெரிதான ஒரு காலமாய் இருக்கிறது. For this is the ending of world's history. ஏனென்றால் இது உலகத்தினுடைய சரித்திரத்தின் முடிவாய் இருக்கிறது. This is the great discrepancy that's ever been upon the earth. Is on the face of the earth today. உலகத்திலேயே இதுவரை உண்டாயிராத மிக பெரிதான முரண்பாடானவைகளில் இன்றைக்கு பூமியின் மேல் இருக்கிறதான் பெரிதாய் இருக்கிறது. Discrepancy in other ages pulled them away from the true and living God to idols. மற்ற காலம் முரண்பாடானது உள்மையுள்ள ஜீவிக்கிறதுமான தேவனிடத்திலிருந்து அவர்களை விக்கிரகங்களின் பக்கமாக இழுத்தது. Today Jesus said in Matthew 24:24. இன்றைக்கு மத்தேயு 24:24 இயேசுவானவர் சொன்னார். That it would be so close it would deceive the very elected if it was possible. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அவ்வளவு நெருக்கமாக இருக்கும் என்று சொன்னார். Talk about discrepancy. முரண்பாட்டை குறித்து பேசுகிறீர்களா? Oh, it's so cunning. ஓ, அது மிகவும் தந்திரமானது. Satan is among the people and just such a theologian. சாத்தான் ஜனங்கள் மத்தியில் இருக்கிறான். அவன் ஒரு வேத பண்டிதனோ. Such a doctor of divinity can teach that word almost perfect. தெய்வீகத் துறையில் டாக்டர் பட்டம் பெற்றவன் அந்த வார்த்தையை மிகவும் பரிபூர்ணமாக போதிக்க கூடியவனாய் இருக்கிறான். Jesus said so. இயேசு அப்படியே சொல்லி இருக்கிறார். But just watch him. There'll be somewhere he said, well now that wasn't for this. Oh yes it is too. ஆனால் அவரை கவனியுங்கள், அங்கே எங்காவது இருப்பான். சரி, அது இந்த காலத்துக்கு அல்ல என்று சொல்லுவான். ஆம், அப்படிதான் இந்த காலத்துக்கும் கூட. Because God said it was. ஏனெனில் தேவன் இருந்தது என்று சொன்னார். Look what it did. That same discrepancy brought the God's wrath upon the days of Noah. இது என்ன செய்தது என்று பாருங்கள். முரண்பாடான அதே காரியங்கள் நோவாவின் நாட்களின் மேல் தேவனுடைய கோபாக்கினியை கொண்டு வந்தது. When God sent his prophet out and preached as a flaming fire. தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியை வெளியே அனுப்பி சுடரொளி பட்டயமாய் பிரசங்கிக்க செய்தபோது. Call repentance to the people. And the discrepancy drowned it out. மனம் திரும்பும்படி ஜனங்களிடத்தில் அழைத்தார். முரண்பாட்டை தண்ணீருக்குள் அழுத்தி போட்டார். Then what did Satan do? சாத்தான் என்ன செய்தான்? Come right behind and ham and started sowing it again. உடனே பின்னாக காமிற்குள் மறுபடியும் விதைக்க ஆரம்பித்தான். Exactly right. Along come Moses, the great prophet, to bring the children of Israel up out of the wilderness. அது அப்படியே சரிதான். அதன் பிறகு மகா பெரிய தீர்க்கதரிசி ஆகிய மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே வனாந்திரத்துக்கு கொண்டு போக வந்தான். What happened? Moses, the great prophet of God. என்ன சம்பவித்தது? தேவனுடைய பெரிய தீர்க்கதரிசி ஆகிய மோசே. Bringing them the absolutely truth, vindicated truth. முற்றிலுமான ரூபகாரப்படுத்தப்பட்ட சத்தியத்தை கொண்டு வந்தான். He had met God. God proved that he had met him. அவன் தேவனை சந்தித்திருந்தான். தேவனை சந்தித்தான் என்பதை தேவன் நிரூபித்தார். How those people back there, those priests. அந்நாட்களில் இருந்த அந்த ஜனங்களுக்கு, ஆச்சாரியர்களுக்கு, தங்களுக்கு என்று மார்க்கமும் வழிபாடும் சடங்காச்சாரங்களும் எல்லாமும் உடையவர்களாக இருந்தார்கள். But Moses stood as a vindication of the interpretation of the word. ஆனால் மோசேயோ அங்கே வார்த்தையின் வியாக்கியானத்தின் ரூபகாரமாக நின்றான். Don't forget that. அதை மறந்துவிட வேண்டாம். Moses was God's interpretation of his promise. He said he'd do it. மோசே தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் தேவனுடைய வியாக்கியானமாய் இருந்தான். It was God's interpretation. அவர் அதை செய்வேன் என்று சொன்னார். அவன் தேவனுடைய வியாக்கியானமாய் இருந்தான். What happened? The church just got started out of Egypt on its feet a few days. What happened? என்ன சம்பவித்தது? சபையானது எகிப்திலிருந்து புறப்பட்டு சில நாட்கள் தான் கால்நடையாய் சென்றது. என்ன சம்பவித்தது? Satan come along with his discrepancy. சாத்தான் தன்னுடைய முரண்பாடோடு கூட வந்தான். In the person, the second Cain, which was Balaam. இரண்டாவது காயினாகிய பாலாம் என்ற நபரின் மூலமாக வந்தான். And he sowed discrepancy amongst them. அவர்கள் மத்தியிலே முரண்பாட்டை விதைத்தான். We know that's right. அது சரி என்று நாம் அறிவோம். That Balaam, the teaching of Balaam that we were all the same. அந்த பாலாம் பாலாமின் உபதேசம் அதாவது நாம் யாவரும் ஒரே மாதிரிதான். We serve the same God you do. Fundamentally he was right. நீங்கள் சேவிக்கின்ற அதே தேவனையே நாங்களும் சேவிக்கின்றோம். அடிப்படையாக பார்ப்போமானால் அவன் சொல்வது சரிதான். Because he offered us sacrifice that God offered. ஏனென்றால் தேவன் ஏற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு பலி அவன் செலுத்தினான். 7 rams, 7 bullocks. On 7 altars. 7 படிப்பிடுகளின் மேல் 7 ஆட்டுக்கடாக்களையும் 7 காளைகளையும் பலியிட்டான். And prayed to the same God just as perfect as Moses did down in the wilderness. மோசே வனாந்திரத்தில் ஜெபித்தது போலவே அவ்வளவு பரிபூர்ணமாக அதே தேவனிடத்தில் ஜெபித்தான்.
just exactly the same, but they were not the same. சரியாக அதே மாதிரியாக இருந்தது ஆனால் அவைகள் அதே மாதிரியல்ல. Foreshadowing to us what would come to pass. பின்னர் என்ன சம்பவிக்க போகிறது என்பதை நமக்கு முன்னிலையாய் காட்டுகின்றது. There was again Cain manifested in the person of Balaam. அங்கே மறுபடியும் காயின் பாலாம் என்ற நபரில் வெளிப்படுகின்றான். And there was God manifested in the person of Moses. அங்கே தேவன் மோசே என்ற நபரில் வெளிப்படுகின்றார். Interpreting his words to a human being. ஒரு மனித வர்க்கத்தின் மூலமாக அவருடைய வார்த்தையை வியாக்கியானித்து. Making himself known his promise to a human being. தம்மையும் தம்முடைய வாக்குத்தத்தங்களையும் ஒரு மனிதனின் மூலமாய் அறியும்படியாய் செய்து காட்டுகின்றார். And the discrepancy raised up. முரண்பாடானது எழும்பிற்று. So did it do it in the time of Judas. யூதாசின் நாட்களிலும் இதே விதமாகத்தான் அது செய்தது. There he come with his discrepancy. அதோ அவனுடைய முரண்பாடோடு கூட அவன் வருகிறான். And remember, this sin that those people believed that were all the same. நினைவிருக்கட்டும் அவர்கள் விசுவாசித்ததானே அந்த பாவம் அதாவது நாம் எல்லாரும் ஒன்று என்பது. We worship the same God. நாம் யாவரும் அதே தேவனையே ஆராதிக்கிறோம். We should all belong to the same church. நாம் யாவரும் அதே சபையை சார்ந்தவர்களாய் இருக்க வேண்டும். We should be the same people. நாம் யாவரும் அதே ஜனங்களாய் இருக்க வேண்டும். That sin was never forgiven Israel. என்று எண்ணின அந்த பாவமானது இஸ்ரவேலுக்கு ஒருபோதும் மன்னிக்கப்படவே இல்லை. Jesus said himself, they all are dead. அவர்கள் எல்லாரும் மரித்து போனார்கள் என்று இயேசுவானவர் தாமே சொன்னார். They perish all but three of them. அவர்களில் மூன்று பேர்களை தவிர மற்ற எல்லாரும் அழிந்து போனார்கள். That was the ones who held on and believed the promise. அவர்கள் மட்டுமே அந்த வாக்குத்தத்தை விசுவாசித்து அதை பற்றிக்கொண்டிருந்தார்கள். When the weakling said we cannot take the land, it's too much for us and so forth. பலவீனமானவர்கள் நம்மால் தேசத்தை கட்டிக்கொள்ள முடியாது, நமக்கு அது மிஞ்சின காரியமாய் இருக்கிறது என்றெல்லாம் சொன்னார்கள். Caleb and Joshua still the people said we're more than able to take it. காலேபும் யோசுவாவும் ஜனங்களை அமைதியாக இருக்க பண்ணி நாம் அவர்களை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம். Because God promised it to us, I don't care what the opposition is. ஏனென்றால் தேவன் அதை நமக்கு வாக்களித்திருக்கிறார். எதிர்ப்பு என்னவாய் இருந்தாலும் சரி, எனக்கு அக்கறை இல்லை என்று சொன்னான். And we still can preach the baptism of the Holy Ghost. நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்தும் தெய்வீக சுகத்தை குறித்தும் நாம் இன்னமும் பிரசங்கிக்கலாம். And still have the power of God to separate us. இவ்வுலகத்தின் காரியங்களிலிருந்து நம்மை வேறு பிரித்துக் கொள்ள நமக்கு இன்னமும் வல்லமை உண்டு. God said so. தேவன் அவதமாய் சொல்லி இருக்கிறார். The apostolic age has never ceased and it will not cease. It goes on. அப்போஸ்தல காலம் முடிந்து போகவில்லை, முடியவும் முடியாது, தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். So we find the same old sore of discrepancy. ஆகவே நாம் அந்த பழைய முரண்பாடான விதைக்கிறவனையே பார்க்கிறோம். And remember, that sin was never forgiven. நினைவிருக்கட்டும் அந்த பாவம் அவர்களுக்கு மன்னிக்கப்படவே இல்லை. Now, brother, if it was never forgiven then, what about now? சகோதரனே, அன்று அது மன்னிக்கப்படவே இல்லை என்றால் இப்பொழுது எப்படி முடியும்? When the real seed of all the ages is coming together. எல்லா காலங்களினுடைய உண்மையான வித்துக்கள் ஒன்றாக சேர்ந்து வருகின்றதான இப்போது எப்படி மன்னிக்கப்படும்? Notice this great thing that Balaam did. கவனியங்கள், பாலாம் செய்ததான இந்த பெரிய காரியம். It went on and on and finally ended in the coming of Judas Iscariot and Jesus. இப்படியாய் தொடர்ந்து போய்கொண்டே முடிவிலே யூதாஸ் காரியோத்து இயேசு கிறிஸ்து இவர்களுடைய வருகையிலே முடிவடைந்தது. What was it? Judas and Jesus was just exactly a figure of Cain and Abel. அது என்னவா இருந்தது? யூதாசும் இயேசுவும் காயின் ஆபேல் இவர்களை போன்ற அப்படியே ஒரு உருவகமாய் இருந்தார்கள். For as Judas was religious, so was Cain religious. ஏனென்றால் யூதாஸ் எவ்வளவு பக்திமானாய் இருந்தானோ அப்படியே காயினும் இருந்தான். Cain built an altar. He made a sacrifice. காயின் ஒரு பலிபீடத்தை கட்டினான், பலி செலுத்தினான். He worshiped God. அவன் தேவனை ஆராதித்தான். He was just as sincere in it as the other one was. அடுத்தவன் எவ்வளவு மன உத்தமமாய் செய்தானோ அவ்வளவு மன உத்தமாய் இவனும் செய்தான். But you see, he didn't have the revelation of what the word was. ஆனால் கவனியுங்கள், வார்த்தை என்ன என்பதின் வெளிப்பாடோ அவனுக்கு இல்லாமல் இருந்தது.
He thought it was Adam and Eve that eat some apples or some fruit. ஆதாமும் ஏவாளும் ஏதோ ஆப்பிள் அல்லது ஏதோ பழம் சாப்பிட்டதாக அவன் நினைத்துக் கொண்டான். And Cain Abel by revelation know that was wrong. ஆபேல் வெளிப்பாட்டினால் அவிடம் எண்ணுவது தவறு என்று அறிந்திருந்தான். It was the blood that brought him out, and he offered a lamb, and God testified his offering was right. ரத்தம் தான் அவர்களை வெளியே கொண்டு வந்தது என்பதை அறிந்தவனாய் ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தினான். அவனுடைய பலி சரியானது என்று தேவன் சாட்சி பகன்றார். Then he got jealous and tried to kill his brother. பிறகு அவன் பொறாமை கொண்டு அவனுடைய சகோதரனை கொன்று போட முயற்சித்தான். As he killed his brother upon the same altar that his sacrifice died on. காயின் தன் சகோதரனான ஆபேல் பலியிட்ட அந்த பலிபீடத்திலேயே அவனை கொன்று போட்டான். The lamb died upon the altar. ஆட்டுக்குட்டி அந்த பலிபீடத்தின் மீது மரித்தது. So did Judas Iscariot betray Jesus Christ upon the altar of God. அதே விதமாகத்தான் யூதாஸ் காரியோத்து இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய பலிபீடத்தின் மீதிலே காட்டி கொடுத்தான். And killed him just as Cain killed Abel. காயின் ஆபேலை கொன்று போட்டது போல அவரையும் கொன்று போட்டான். Because Cain was the seed of discrepancy. ஏனென்றால் காயின் முரண்பாடான வித்தாய் இருந்தான். And so was Balaam, the hireling prophet, a man who ought to know better. அந்த வண்ணமாகவே இருந்தான் கூலிக்கால தீர்க்கதரிசியான பாலாமும் கூட. அவன் நன்றாய் அறிந்திருக்க வேண்டிய ஒருவன். And God warned him through signs and wonders and even a mule speaking in unknown tongues. தேவன் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எச்சரித்தார். ஒரு கழுதையும் கூட அந்நிய பாஷையில் பேசிற்று. And still he went right on just the same. ஆனாலும் கூட அவன் தொடர்ந்து அதே வழியே போனான். He was born to be a sower of discrepancy. அவன் ஒரு முரண்பாடான வித்து விதைக்கிறவனாக பிறந்தான். And if Jesus predicted this age to end up in the greatest discrepancy that ever was, இதுவரையிலும் இல்லாததான பெரிய முரண்பாட்டானதினாலே இந்த காலம் முடியும் என்று இயேசுவானவரே சொன்னார். The lady of the church age, lukewarm, that put him out of the church. லவரிக்கைய சபை காலம் வெதுவெதுப்பானது, அவர்கள் அவரை சபைக்கு வெளியே தள்ளுவார்கள் என்று சொன்னார். How could it be anything else but that? Discrepancy. அப்படி முன்னெடுக்கும் போது முரண்பாடானதாய் இராமல் வேறு என்னவா இருக்க முடியும்? Certainly it is. It ends in that age. நிச்சயமாக அது அப்படியேதான். அந்த காலத்தில் அது முடிவடைகின்றது. And it was Cain and Abel again on Calvary. அது மறுபடியுமாய் காயினும் ஆபேலும் கல்வாரியின் மேல் இருப்பதாகும். Now notice, as ever, as soon as Jesus went away, went into heaven, the Holy Spirit was sent back. கவனியுங்கள், இயேசு பரலோகத்திற்குள் போன மாத்திரத்தில் பரிசுத்த ஆவியானவர் திரும்ப அனுப்பப்பட்டார். That was the seed, the life giver unto the word, as we spoke last night. நாம் கடந்த இரவு பேசினது போன்று அதுதான் வித்து, வார்த்தைக்கு ஜீவனை கொடுப்பவர். It's the one that quickens the word. வார்த்தையை உயிர்ப்பிக்கின்றது அதுதானே. Quicken means brings to life. உயிர்ப்பிக்கிறது என்ற வார்த்தைக்கு திரும்பவும் ஜீவனுக்கு கொண்டு வருதல் என்ற அர்த்தம். The genuine Holy Spirit only brings to life the word that it is. உண்மையான பரிசுத்த ஆவியானவர் ஜீவனாய் இருக்கின்றபடியால் வார்த்தையை ஜீவனுக்கு கொண்டு வருகிறார். It won't bring a creed to life. கொள்கையாய் இருப்பதினால் அதை ஜீவனுக்கு அது கொண்டு வராது. It can't, because it's nothing of the creed. கொண்டு வர முடியாது, ஏனெனில் கொள்கைக்கும் அதற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. It is the life of the word of God, for it is God. அது தேவனுடைய வார்த்தையின் ஜீவனாய் இருக்கிறது, ஏனெனில் அது தேவன். And it quickens that body. பார்த்தீர்களா, அது அந்த சரீரத்தை உயிர்ப்பிக்கிறது. Now notice, as they did. கவனியுங்கள், அவர்கள் அப்படி செய்தபோது. Then the Bible said, and John spoke to his children and said, little children. வேதம் சொன்னது போன்று யோவான் தன் பிள்ளைகளிடத்தில் பேசி, சிறு பிள்ளைகளே. You have heard of the Antichrist, which was to come into the world. உலகத்தில் வர வேண்டிய அண்டி கிறிஸ்துவை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். Said which already is in the world. அது ஏற்கனவே உலகத்தில் இருக்கிறது. And it working in the children of disobedience. அது கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளுக்குள் கிரியை செய்கிறது. Now that was along about 30 years after the coming of the Holy Ghost. இது ஏறத்தாழ பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டு 30 வருடங்களுக்கு பிறகு. We find when the Holy Ghost come, the real seed. பரிசுத்த ஆவி வரும்போது உண்மையான வித்திற்கு, real life giver to the seed, உண்மையான ஜீவன் வித்திற்கு கொடுப்பவர். Then here comes that discrepancy in it. அவர் வந்த பிறகு அந்த முரண்பாடானது மறுபடியுமாக வருகிறது என்பதை நாம் கண்டறிந்தோம். And notice, on it went. அது தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது என்பதை கவனியுங்கள்.
It is the real word had been vindicated. உண்மையான தேவ வார்த்தை இருபகாரப்படுத்தப்பட்டது. The prophets of old had vindicated the word of God to be the truth as they went down. பழைய தீர்க்கதரிசிகள் அவர்கள் ஜீவித்து போனபோது தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம் என்பதை இருபகாரப்படுத்தி சென்றார்கள். If anybody ever read the Nicaea Council or the pre-Nicaea Council, நியாசா ஆலோசனை சங்கம் அல்லது நியாசா சங்கத்திற்கு முன்னர் யாராவது நீங்கள் படித்திருப்பீர்களேயானால், then 15 days of bloody politics, 15 நாட்கள் இரத்த வெறி அரசியல் நடந்தது. Well, then, bunch of Romans down there wanted to bring in and make a denomination out of that church. எப்படி அந்த ரோமர்கள் கூட்டம் அரசியல் அதிகாரிகளை சபைக்குள் கொண்டு வந்து அதை ஒரு ஸ்தாபனமாக்கினார்கள் என்று. Prophets came in wrapped in sheepskin eating herbs. தீர்க்கதரிசிகள் ஆட்டுத்தோலை போத்தி இருந்தவர்களாய் புல் பூண்டுகளை சாப்பிட்டவர்களாய் வந்தார்கள். And stood for that word. One day, அந்த தேவனுடைய வார்த்தைக்காய் நின்றார்கள். But what did it do? ஆனால் அது என்ன செய்தது? It had to be like Cain. It had to be like Abel. One had to die. Certainly it did. அது காயினை போல இருக்க வேண்டும். அது ஆபேலை போல இருக்க வேண்டும். ஒன்று மரிக்கத்தான் வேண்டும். நிச்சயமாகவே அது வேலை செய்தது. And the word lost its influence amongst the people. வார்த்தையான ஜனங்கள் மத்தியிலே அது கிழந்த ஆளுகையை செல்வாக்கை இழந்து விட்டது. And they all voted out the true word and took in dogmas and discrepancy of the early Catholic Church. அவர்கள் ஓட்டு போட்டு வார்த்தையை சபைக்கு புறம்பாக்கி ஆதி கத்தோலிக்க சபை முரண்பாடான கொள்கைகளை எடுத்துக்கொண்டது. They added a pope, they added a bishop, they added this, that, the other. அவர்கள் ஒரு போப்பை கூட்டிக் கொண்டார்கள், ஒரு பேராயரை கூட்டிக் கொண்டார்கள், அவர்களுக்குள் இது அது என்று மற்றவர்களை சேர்த்துக் கொண்டார்கள். They taken away the real true meaning of Peter and of Mary and all the rest of them, made idols. பேதுரு மரியாள் மற்ற எல்லாவற்றையும் அவர்கள் உண்மையான அர்த்தத்தை எடுத்து போட்டு விக்கிரங்களை உண்டாக்கிக் கொண்டார்கள். Made nothing but just a pagan ceremony out of so-called Christian religion. கிறிஸ்தவ மதத்திலிருந்து ஒரு அஞ்ஞான சடங்காச்சாரத்தை உண்டாக்கிக் கொண்டார்களே தவிர வேறொன்று செய்யவில்லை. What was it? Seed of discrepancy and organized. அது என்னவாய் இருக்கிறது? முரண்பாடான வித்து ஸ்தாபித்துக் கொண்டது. Organized for the first time on earth a church. உலகிலேயே முதல் முறையாக ஒரு சபையை ஸ்தாபித்துக் கொண்டார்கள். What was it? அது என்னவாய் இருக்கிறது? That seed of discrepancy which started sowing, something added to, taken away. அதுதான் முரண்பாடான வித்து. எதையோ கூட்டிக் கொண்டும் குறைத்துக் கொண்டும் விதைக்க ஆரம்பித்தது. வெள்ளிக்கிழமைகளில் மாமிசம் புசிக்க கூடாது என்று வேதத்தில் யாராவது வாசித்ததுண்டா? முழுக்க ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு பதிலாக தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுக்கலாம் என்று வேதத்தில் யாராவது வாசித்ததுண்டா? Who ever heard of those things, a Hail Mary or something? மரியாளே வாழ்க அல்ல வேறு ஏதாவது வாசித்ததுண்டா? Who ever heard of some of this rotten Tommy rot of these Protestants too? இந்திய புரொடெஸ்டன்ட் மார்க்கத்தால் செய்கின்ற அழுகின காரியங்களையும் கூட நீங்கள் வேதத்தில் எங்காவது கேள்விப்பட்டதுண்டா? Hot tea called kettle greasy. பால் காய்ச்சும் பானையானது டீ பாத்திரத்தை பார்த்து நீ வழுவழுப்பாக இருக்கின்றா என்று சொல்ல முடியாது. Right. Just guilty of the least is guilty of the whole. சரியா, ஒரு சிறு காரியத்தை குற்றவாளியா இருப்பவன் எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருக்கிறான். Who ever heard of God ever dealing in an organization? ஒரு ஸ்தாபனத்தோடு தேவன் கிரியை செய்கிறார் என்று உங்களில் யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? Show me one time that one ever organized and ever stayed alive. தங்களை ஸ்தாபமாக்கி கொண்ட பின்னர் ஒரு முறையாவது ஜீவனோடு இருந்ததாய் எனக்கு எடுத்து காட்டுங்கள். They died immediately and never did rise again. அவைகள் உடனே மறுத்து விட்டன, ஒருபோதும் திரும்ப எழும்பவே இல்லை. Something takes place. ஏதாவது நடைபெறுவதற்கான நேரமாயிருக்கிறது. It's time for God to move. தேவன் அசைவதற்கான நேரமாயிருக்கிறது. It killed the influence amongst the people. ஜனங்கள் மத்தியில் உள்ள செல்வாக்கை கொன்று போடுகின்றாய். Same thing's been done today. இன்றைக்கும் அதே காரியத்தை தான் செய்கிறார்கள். They killed the influence. Said all that bunch of holy rollers is nothing to them. What's discrepancy? ஓ, அந்த பரிசுத்த ஊரடை கூட்டங்கள் அவர்களுக்கு அங்கே ஒன்றுமில்லை என்று சொல்லி செல்வாக்கை கொண்டு போடுகிறார்கள். ஏன்? அது ஒரு முரண்பாடானது. Meet the word face to face and see what it is. See if God interprets his own word. வார்த்தையானதை முகமுகமாக சந்தித்து அது என்ன என்பதை பாருங்கள். தேவன் தமது சொந்த வார்த்தைக்கு வியாக்கியானம் தருகிறாரா என்று பாருங்கள். God's able to these stones to rise children of Abraham. ஆபிரகாமுக்கு இந்த கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டு பண்ண தேவன் வல்லவராயிருக்கிறார்.
ஆதி கிறிஸ்தவர்களால் வார்த்தையானது முற்றிலுமாக ரூபகாரப்படுத்தப்பட்டது. How God delivered them from everything and diseases, and they had prophets and they spoke in tongues. எல்லா காரியங்களிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் எப்படி விடுவித்தார் என்பதினாலும் அவர்களுக்கு தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசினார்கள். Interpreted and gave messages that proved to be exactly the truth every time. வியாகியானித்தார்கள் எல்லா நேரத்திலும் சத்தியம் என்று நிரூபிக்கக்கூடிய செய்திகளை கொடுத்ததினாலும் ரூபகாரப்படுத்தினார்கள். But in the face of all that vindicated word, the people voted it out. இப்படிப்பட்ட ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தை இருந்தும் ஜனங்கள் வேண்டாம் என்று வாக்களித்து தள்ளினார்கள். And voted a denomination. ஒரு ஸ்தாபனத்தை தங்களுக்கு தேவை என்று ஏற்றுக்கொண்டார்கள். That's the mother of all organizations. அதுதான் எல்லா ஸ்தாபனங்களுக்கும் தாயானவள். Both are fully matured now. இப்பொழுது இவை இரண்டும் நன்றாய் முதிர்ச்சி அடைந்து வருகின்றது. They started seeding again. அவைகள் மறுபடியுமாய் விதைக்க ஆரம்பித்தது. It died out, but it bloomed again in the days of Luther. அது மறித்து விட்டது. ஆனால் லூதரின் நாட்களில் அது திரும்பவும் துளிர்க்க ஆரம்பித்தது. As we know from the former message on the morning of the breakfast. இன்றைய காலை ஆகார கூட்டத்தில் நாம் பேசின போது அதை குறித்து அறிந்து கொண்டோம். It bloomed out in the day of Luther. அது லூதரின் நாட்களிலே துளிர்த்தது. Now what did they do? Immediately after that great man died, they made an organization. அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த பெரிய மனிதன் மறித்த உடனேயே அவர்கள் அதை ஒரு ஸ்தாபனமாக ஆக்கிக் கொண்டார்கள். It bloomed out and again in the days of John Wesley. அது மறுபடியும் ஜார்ஜ் வெஸ்லியின் நாட்களிலே துளிர்த்தது. When the Anglicans with all their eternal securities, ஆங்கிலிக்கன்மார்கள் தங்களுடைய நித்திய பாதுகாப்புகளை everything had bounded up into a place to what almost universalism, and what happened? போன்ற இன்னும் அநேக காரியங்களினால் அதை உலக முழுவதுமான ஒரு சபையாக இருக்கக்கூடிய அளவிற்கு கொண்டு போனார்கள். என்ன நடந்தது? God raised up a man named John Wesley, slayed the whole thing. தேவன் ஜான் வெஸ்லி என்ற பெயர் கொண்ட ஒரு மனிதனை எழுப்பி அவை எல்லாவற்றையும் அழித்து போட்டார். And as soon as he died, him and Asbury and them, what happened? அவனும் ஆஸ்பெரி இன்னும் மற்றவர்களும் மறித்து போன பிறகு என்ன நடந்தது? அவர்கள் ஒரு ஸ்தாபனம் ஆக்கிக் கொண்டார்கள். இப்பொழுது எல்லா விதமான மெத்தடிஸ்டுகளும் இருக்கிறார்கள். அதன் பிறகு ஒருவன் பின் ஒருவராக அலெக்சாண்டர் கேம்பெல், ஜான் ஸ்மித் போன்றவர்கள் வந்தார்கள். இவைகள் எல்லாவற்றிலிருந்து முடிவிலே பெந்தேகோஸ்தே வெளிவந்தது. What happened then? They did run well. What did hinder you? அதற்கு பிறகு என்ன நடந்தது? அவர்கள் நன்றாய்தான் ஓடினார்கள். உங்களை எது தடை செய்தது? You went right back in the same mud you come out of. நீ வெளிவந்த சேற்றிற்கே மீண்டும் போனாய். Right back in the same slop. அதே சாக்கடைக்கு திரும்பி போனாய். Went back to discrepancy and to make organizations you had to compromise on the word. திரும்பி முரண்பாட்டிற்குள் சென்று ஸ்தாபனங்களை உண்டு பண்ணி வார்த்தைக்கு விட்டுக் கொடுத்தனர். புதிதான காரியம் ஏதாவது தேவன் அனுப்பும் போதெல்லாம் உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது சரி, மறுபடியும் முரண்பாடானது. நான் அன்றைக்கு சொன்னது போன்று முதலாவது இந்த வேரிலிருந்து வெளிவருகின்றதான உமி up into the tassel. இந்த இலைகளுக்குள் வருகின்றது. பிறகு பட்டு குஞ்சத்திற்கு வருகின்றது. Then back into the stalk again it comes out. அது மறுபடியும் தண்டுக்குள் வந்து வெளிவருகின்றது. That little husk of wheat almost looks like the grain itself. ஒரு சிறு கோதுமை உமியை பார்ப்பதற்கு கோதுமை மணி போன்றே காட்சி அளிக்கிறது. And we thought it was, but when you open it up there's no grain there at all. நாம் அதுதான் கோதுமை நினைத்தோம். ஆனால் அதை உடைத்து பார்க்கும் போது அதற்குள் கோதுமை மணியே இல்லை. It's only a supporter for the grain to grow by. கோதுமை மணியானது வளர்வதற்கு அது உதவியானது ஒன்றாக இருக்கின்றது. And it dies also and the life goes right out of it and goes into the grain. அதுவும் கூட மரிக்கின்றது. அதற்குள் இருக்கும் ஜீவன் அதை விட்டு வெளியே கோதுமை மணிக்குள் செல்லுகிறது. Notice, so they call the churches as sowed. கவனியங்கள், ஆகவேதான் இவைகளை விதைத்த சபைகளை அவர்கள் இவ்விதமாய் அழைக்கின்றனர். We find out today that our so-called churches, even our Pentecostal, இன்றைக்கு சபைகள் என்று அழைக்கப்படுகிறவைகள் ஏன் பெந்தேகோஸ்துகளையும் பார்த்தோம். We went out. We couldn't be satisfied. We had to make groups of our own. நாம் வெளியே போறோம். அவைகளில் நமக்கு திருப்தி ஏற்படவில்லை. நாம் நமக்குள்ளே குழுக்களை ஆக்கிக் கொள்ள வேண்டியவர்களானோம். Everything come up, we had to have this. We had to have this. We had to have another group. எல்லா காரியங்களும் வெளியே வந்து இது நமக்கு இருக்க வேண்டும், இது நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னது நமக்கு இன்னொரு குழு இருக்க வேண்டும். This fellow raised up, said, he's coming in a white cloud. இவன் எழுமின்றி அவர் வெள்ளை மேகத்தின் மேல் வருகிறார் என்கிறான்.
He's come on a white horse. இன்னொருவன் எழும்பி அவர் வெள்ளை குதிரை மீது வருகிறார் என்கிறான். All right, we'll make two groups. சரி, நாம் இரண்டு குழுக்களை உண்டு பண்ணிக் கொள்வோம். What is it? Sowing up discrepancy. அது என்ன என்று பாருங்கள். முரண்பாடானதை விதைக்கிறது. When he comes, whatever it is, he'll interpret his own word when he comes. அவர் வரும்போது அது என்னவாக இருந்தாலும் சரி, அவர் வரும்போது அவருடைய வார்த்தையை அவரே வியாக்கியானம் அளிப்பார். Let's wait till that time. அந்த நேரம் மட்டாக நாம் காத்திருப்போம். அதை குறித்து நீ பேசிக் கொண்டிருப்பதனாலே இன்றைக்குரிய செய்தியை நீ பெற்றுக் கொள்ளப் போகிறதில்லை. எப்பொழுதும் தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதையும் என்ன செய்திருக்கிறார் என்பதை சுட்டி காட்டிக்கொண்டு அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். That's the way we get discrepancies in it. அந்த விதமாக தான் நாம் அதற்குள் முரண்பாடானவர்களை பெற்றுக் கொள்கிறோம். Now we notice that today our churches, நம்முடைய சபைகளில் நாம் என்ன கவனிக்கிறோம், are all of our churches has sowed to the winds and are reaping the whirlwind. இன்றைக்கு நம்முடைய சபைகள் காற்றுகளுக்கு உதைத்து சுழல் காற்றை அறுக்கிறது நாம் கவனிக்கிறோம். We don't have the prayer meetings, we don't have the services we used to have. முன்பெல்லாம் நமக்கு இருந்தவாறு ஜெப கூட்டங்களும் ஆராதனைகளும் இப்பொழுது நமக்கு இல்லை. What's the matter? என்ன காரியம்? We've let down the bars on everything. எல்லாவற்றின் மேல் நமக்கு இருந்த தடைகளை எல்லாவற்றிலும் நீக்கிவிட்டோம். Look even our Pentecostal churches, set full of bob-haired women. That used to not be permitted. பெந்தேகோஸ்து சபைகளிலும் கூட இன்றைக்கு முடியை வெட்டி கொண்டிருக்கின்ற ஸ்திரீகளின் சபை நிறைய பார்க்கலாம். இவைகள் எல்லாம் அனுமதிக்கப்படாதவர்களாக இருந்தன. Painted faces, wearing fingernail polishes, all kind of stuff. முகத்தில் சாயம் பூசிக்கொள்ளுதல், நகங்களுக்கு சாயம் பூசிக்கொள்ளுதல், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம். You know, man out here with like Rickies and so forth, married three or four times and deacons. Oh, what a discrepancy! ரிக்கிகள் போன்றவர்களை மூன்று நான்கு முறை திருமணம் செய்து கொண்டவர்களை சபைக்குள் கொண்டு வந்து அவர்களை டீக்கன்களாக்குகிறது. ஓ, எப்பேற்பட்ட முரண்பாடு! It's filth. அவைகள் அசுத்தமானவைகள். How do they do it? God wouldn't have in his church, they have to go to an organization to get into it. அவர்கள் அதை எப்படி செய்கிறார்கள்? தேவன் அதை அவருடைய சபையில் இருக்க விட மாட்டார். அதற்குள்ளாக போகும்படியாக அவர்கள் ஒரு ஸ்தாபனத்திற்கு போக வேண்டி இருக்கிறது. Somebody afraid to say something about it because he'd be kicked out of the organization. அதை குறித்து ஏதாவது சொல்ல சிலருக்கு பயமாக இருக்கிறது, ஏனெனில் அவர்கள் வெளியே தள்ளப்படுவார்கள் ஸ்தாபனத்தை விட்டு. God give us man who's not connected with nothing but God and his word that'll tell the truth about it. ஆண்டவரே, சத்தியத்தை குறித்து மட்டும் எங்களுக்கு சொல்லத்தக்கதாக இப்படிப்பட்ட எதிர தொடர்பு கொள்ளாத தேவனுடைய வார்த்தையோடு தேவனோடு மற்ற தொடர்பு கொண்டுள்ள ஒரு மனுஷனை எங்களுக்கு அனுப்பும். Exactly what we need. நமக்கு அவசியமாய் தேவைப்பட்டது அதுதான். What have we done? Sowed discrepancy. நாம் என்ன செய்தோம்? முரண்பாடானதை விதைத்தோம். We've sowed to the winds and now we're reaping the whirlwind. நாம் காற்றுகளுக்கு விதைத்தோம், இப்போ சுழல் காற்றை அறுக்கின்ற நேரம். Notice that they're now being gathered together for the burning. அவைகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதற்காக ஒன்றாய் சேர்க்கப்படுகிறது என்பதை கவனிக்கவும். Did you notice Jesus said first, gather them together? இதை நீங்கள் கவனித்தீர்களா? முதலாவதாக அவைகளை ஒன்று சேர்த்து, burn them. Then put all the bundles in one pile, now burn them. கூட்டுங்கள், பின்பு எல்லா கட்டுகளையும் ஒரு குவியல் ஆக்குங்கள், நான் அவைகளை சுட்டரிப்பேன் என்று இயேசு சொன்னார். There's a little bundle called Methodist, Baptist, Presbyterian, Lutheran. அங்கே ஒரு சின்ன கட்டு மெத்தடிஸ்ட், பாப்டிஸ்ட், பிரஸ்பிட்டேரியன், லூத்தரன் என்று அழைக்கப்படுகின்றன. They're all gathered together in the World Council of Churches. அவைகள் எல்லாம் சபைகளின் உலக ஆலோசனை சங்கத்தில் ஒன்றாய் சேர்கின்றார்கள். What is it? Gather them first. அது என்ன? முதலாவதாக அவைகளை ஒன்றாய் கூட்டுங்கள். Hallelujah. Did you notice? He gathers the tares first. Hallelujah. இதை கவனித்தீர்களா? முதலாவதாக அவர் களைகளை சேர்க்கிறார். அவைகளை கோதுமையிலிருந்து தூரமாக கொண்டு போகிறார். அவைகளை வேறு பிரிக்கிறார். அவைகளை ஒன்றாய் சேர்த்து அவைகளை சுட்டரிக்கிறார். முரண்பாடானவைகள் ஜனங்கள் மத்தியில் விதித்ததற்காக தேவனுடைய நியாய தீர்ப்போடு கூட சுட்டரிக்கப்பட வேண்டும். Things that say having a form of godliness and denying the power thereof. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறது. Denying the word just to hold up some religious rights. மத சம்பந்தமான உரிமைகளை பற்றி கொள்ளும்படியாக வார்த்தையை மறுதளித்து. Some dogma that somebody's injected in trying to put in the word of God, it won't work. அதாவது தேவனுடைய வார்த்தைக்குள் யாரோ புகுத்த பிரயாசிக்கின்ற கோட்பாடுகளை பற்றி கொண்டிருக்கும்படியாக அது கிரியை செய்யாது. அது ஒரு முரண்பாடானது. I screamed today as it was a
the great prophet of long ago, Amos. அநேக காலங்களுக்கு முன்பாக இருந்த மகாபேர் தீர்க்கதரிசியாகி ஆமோஸ் போன்று இன்றைக்கு நான் கூக்குரலிடுகிறேன். When he comes down in that city, he said, "I'm not a prophet, nor a son of a prophet." அவன் பட்டணத்திற்குள்ளாக வந்து நான் தீர்க்கதரிசியும் அல்ல, ஒரு தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல. But if the lion roars, who can but fear? ஆனால் சிங்கம் கர்ஜிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான் என்று சொன்னான். He said, "When God speaks, who can but prophesy?" கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்கதரிசனம் சொல்லாதிருப்பான் என்று சொன்னான். He predicted judgment upon that generation and said, "The very God that you claim to serve will destroy you." அவன் அந்த தலைமுறையின் மேல் நியாய தீர்ப்பை முன்னறிவித்து, நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று உரிமை பாராட்டுகின்ற அந்த தேவனே உங்களை அழிப்பார் என்று சொன்னான். You put this on tape. You remember. இதை குறித்து வையுங்கள், ஒரு நாடாவில் பதியப்பட்டிருக்கிறது, இதை நினைவில் வையுங்கள். The very God that these people now that's gathering all this great big harvest of world council of churches. ஆராதிக்கின்ற அதே தேவன், சபைகளின் உலக ஐக்கியத்தின் மகா பெரிய அறுவடையில் இந்த ஜனங்கள் இப்பொழுது கூடுகிறார்கள். And you're going to have to go into it. You can't stay out of it. நீங்கள் அதற்குள் போய்தான் ஆக வேண்டும், அதில் சேராமல் வெளியே தனித்திருக்க முடியாது. You're either going to be in a visit, get out of it, or you're going into it. ஒரு தனிப்பட்ட முறையிலே நீங்கள் அதற்குள்ளிருந்து வெளியே வரலாம், அல்லது உள்ளே சேர்ந்து கொள்ளலாம். மத்திய ஸ்தலம் அங்கே இருக்க போவதில்லை. அது மிருகத்தின் முத்திரையா இருக்க போகிறது. அந்த முத்திரை இல்லாமல் ஒரு மனிதனும் வாங்கவோ விற்கவோ முடியாது. அல்லது முரண்பாடானதை உடையவர்களா இருக்க வேண்டும். இப்பொழுது அதற்கு வெளியே இருங்கள். அதை விட்டு வெளியே பாருங்கள், போடி போங்கள். Stay away from it. அதிலிருந்து தூரமாயிருங்கள். The God that they claim they're serving will destroy him. The great God of love. ஊழியம் செய்கிறோம் என்று உரிமை பாராட்டுகின்ற அந்த தேவனே அவர்களை அழித்து போடுவார். அந்த மகா பெரிய அன்பின் தேவன். Who said, "Well, Jesus prayed that we should all be one." சரி, நாம் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று இயேசு ஜெபித்தாரே என்று சொல்கிறது. Then he also said, "How can you walk together? Two walk together should be agreed." அதே நேரத்திலே நீங்கள் எப்படி சேர்ந்து போக முடியும், இரண்டு பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ என்று கூட அவர் சொல்லியிருக்கிறார். He said, "One like he and the Father are one." பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போன்று ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னாரே. And the Father was the Word and he was the Word made manifest. பிதா வார்த்தையாய் இருக்கிறார், அவரோ வெளிப்பட்ட வார்த்தையாய் இருக்கிறார். He was one with the Father. அவர் பிதாவோடு ஒன்றாய் இருக்கிறார். Because he was the manifestation of God's promised word. ஏனென்றால் தேவனுடைய வாக்கு பண்ணப்பட்ட வார்த்தையின் வெளிப்படுதலாய் அவர் இருக்கிறார். And so is it today or any other day. அந்த வண்ணமாகத்தான் இந்த நாள் அல்லது வேறு எந்த நாளும் இருக்கிறது. Yes, sir. The God is one. He wants us to be one. ஆமையா, அது ஒரே தேவன், நாம ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். How can this be one? This and denying the virgin birth. இது எப்படி ஒன்றாய் இருக்க முடியும்? கன்னி பிறப்பை இது மறுதளிக்கின்றது. இவர்கள் மறுப்பதில்லை, தெய்வீக சுகத்தை மறுக்கிறது. அது இது இப்படியாய் அவர்கள் எல்லாரும் அப்படிப்பட்டதான ஒரு குழப்பத்திற்குள் இருக்கிறார்கள். இது எப்படி ஒன்றாய் இருக்க முடியும்? அவர்கள் சிலர் தேவனிடத்திலும் கூட விசுவாசம் இல்லாத இருக்கிறார்கள். அவர் தேவகுமார் என்று கூட விசுவாசிக்கிறதில்லை. தேவகுமார் என்று அழைக்கப்பட்ட யோசேப்பின் குமாரன் அவர் என்று விசுவாசிக்கிறார்கள். Certainly, the twin brother to the Lutheran, Zwingli's, believe that. நிச்சயமாக லூத்தரன் சகோதரருடைய இரட்டை சகோதரான ஒருவரான ஜிங்லியும் கூட விசுவாசிக்கிறது. யாதென்றால், he was absolutely just a good man. அவர் முற்றிலுமாக வெறுமனே ஒரு நல்ல மனிதன் என்பதுதான். The Christian science said he was a prophet, just an ordinary man. கிறிஸ்தவ சயின்ஸ் சொல்லுகின்றது, அவர் ஒரு தீர்க்கதரிசி, வெறுமனே சாதாரண ஒரு மனிதன். He wasn't divine. அவர் ஒன்று தெய்வீகமானவர் அல்ல. If he wasn't divine, he's the greatest deceiver the world ever had. ஏன் அப்படி தெய்வீகமாக இல்லை என்றால், உலகத்து இதுவரை வந்த வஞ்சகர்களில் மிக பெரியவனாய் இருக்க வேண்டும். He was God or he was nothing. அவர் தேவனாய் இருக்க வேண்டும், அல்லது அவர் ஒன்றுமில்லை. He was divine. He was deity himself made flesh among us. அவர் தெய்வீகமானவர், அவர் தெய்வமாய் இருந்தார், தம்மாலே தாமே நமது மத்தியில் மாம்சமானார். Person of the Son of God. தேவகுமாரன் என்ற பெயரில் மாம்சமானார். That's what he was. நிச்சயமாக அவ்விதமாகத்தான் அவர் இருந்தார். Now, we see the discrepancy has come in. உடன்பாடானது இப்போ உள்ளே வந்துவிட்டதை நாம் பார்க்கிறோம். We know that it's here. Nobody can deny. அது இங்கே இருக்கிறது என்று நாம் அறிவோம். ஒருவரும் அதை மறுக்க முடியாது. Oh my. Just notice, he will destroy that group that claim they're serving God. ஓ என்னே, சற்று கவனியுங்கள். தேவனை சேவிக்கிறோம் என்று உரிமை பாராட்டுகின்ற அந்த கூட்டத்தாரை
அவரே அடித்து போடுவார். You watch it. நீங்கள் அதை கவனியுங்கள். God planted his seed. தேவன் தம்முடைய விதை நட்டார். I'm closing because it's time to start the prayer line. நான் முடிக்க போகிறேன் என்றால் ஜெப வரிசையை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்தாயிற்று. God planted his seed and his seed is Christ. தேவன் தம்முடைய விதை நட்டார். அவருடைய வித்து கிறிஸ்துவே. I'm going to preach on that in a few nights where God decided to put his name. தேவன் தம் நாமத்தை எங்கே வைக்க தீர்மானித்தார் என்பதை குறித்து சில இரவுகளுக்குள் பேச போகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு கால் காலை ஆகார கூட்டங்கள் ஒன்றில் பேசலாம் என்று இருக்கிறேன். அப்போ சற்று அதிகப்படியான நேரம் கிடைக்கும். கவனியுங்கள், தப்பிக்கொள்ள உள்ள ஒரே ஒரு வழி அவரே. He's the only true God. அவர் ஒருவரே உண்மையான ஏக சக்கராதிபதி. அவரே அந்த ஒரே உண்மையான தேவன். None other besides him. அவரை தவிர வேறு யாரும் இல்லை. I am God and God alone, he said. நான் தேவனாய் இருக்கிறேன், நான் தானே தேவன் என்று அவர் சொல்லுகிறார். Jesus said, this is the commandment. Hear, O Israel, I am the Lord your God, just one God. இருவே கட்டளையாய் இருக்கிறது, இஸ்ரவேலே கேள், நானே உன் தேவனாகிய கர்த்தர், ஒரே தேவன். I am he. Why do you look for another? நான் அவராக இருக்கிறேன், நீங்கள் ஏன் வேறொருவரை நேசி தேடுகிறீர்கள்? இன்னொருவன் வருவான், நான் என் பிதாவின் நாமத்தினால வந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இன்னொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். அவர்கள் அதை நியாசாவில் செய்தார்கள். நீ கிறிஸ்தவனா? நான் ஒரு பாப்டிஸ்ட். நீ கிறிஸ்தவனா? நான் ஒரு பெண்டே கோஸ்தே. நீ கிறிஸ்தவனா? நான் ஒரு மெத்தடிஸ்ட். இன்னொரு பெயர். But when it comes to that name of Jesus Christ, ஆனால் இயேசு கிறிஸ்து என்ற அந்த நாமத்தில் அவர் வரும்போது, they walk is as far from it as they can. They don't want nothing to do with it. எவ்வளவு தூரமாக போக கூடுமோ அவ்வளவு தூரமாக அவர்கள் கடந்து போய்விடுகிறார்கள். For he is the word. The word declares itself. ஏனென்றால் அவரே வார்த்தையாய் இருக்கிறார். வார்த்தையான் தன்னைத்தானே அறிவிக்கிறது. Notice, the only way of escape, he is the rose of Sharon. தப்பிக்கொள்வதற்கான ஒரே ஒரு படி, அவரே சாரோனின் ரோஜா. The Bible said he was. அவர்தான் என்று வேதம் சொல்லுகிறது. Every title in the Bible of God belongs to Jesus Christ. வேதத்தில் இருக்கின்ற தேவனுடைய ஒவ்வொரு பட்ட பெயரும் இயேசுவுக்கு சொந்தமானது. He was Alpha Omega, the beginning and the end. அவர் அல்பாவும் ஒமேகாவும் துவக்கமும் முடிவுமாய் இருக்கிறார். He that was, which is, and shall come, the root and offspring of David. அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமானவர் தாவீதின் வேரும் சந்ததியுமானவர். Both root and offspring of David. வேரும் சந்ததியும் இரண்டும் அவரே. The morning star, the rose of Sharon, the lily of the valley. அவரே விடிவெளி நட்சத்திரமும் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலியுமானவர். The Alpha Omega, Father, Son, Holy Ghost, all in Jesus Christ. அவர் அல்பா, ஒமேகா, பிதா, குமாரன், பரிசுத்தாவி, எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. He was the full manifestation of Jehovah God made flesh to dwell among us. நம்முடைய வாசம் பண்ணும்படியாக மாமிசமாவந்த யெகோவா தேவனின் முழு வெளிப்படுத்தலாய் அவர் இருக்கிறார். Exactly what he was. அவர் சரியாக அப்படியே தான் இருக்கிறார். He was the rose of Sharon. அவர் சாரோனின் ரோஜாவாய் இருக்கிறார். What did they do with the rose of Sharon? அந்த சாரோனின் ரோஜாவை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? They squeezed it out, mashed it out to get the perfume out of it. அதை கசக்கி நசக்கி அதில் இருக்கிற நறுமணத்தை எடுக்கிறார்கள். A beautiful rose has to be squeezed down to get the perfume from the rose. அந்த அழகான ரோஜா பூவானது அதன் நறுமணத்தை எடுக்கும்படியாக அது கசக்கி பிழிய வேண்டி இருக்கிறது. That was a beautiful life. There never was a life lived like it, but it had to be squeezed out on Calvary. அது ஒரு அருமையான ஜீவியம். அந்த ஜீவியமானது கல்வாரியின் சிலுவையிலே அது நசக்கி கசக்கி பிழிய வேண்டியதாக இருந்தது. See, they took the anointing of the rose of Sharon and put it up on Aaron. அந்த சாரோனின் ரோஜாவின் அபிஷேகத்தை எடுத்து அதை ஆரோனின் மேல் ஊற்றினார்கள். He had to be anointed with that. Or to go in before the Lord in the holy place. அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் கர்த்தருக்கு முன்பாகவும் போவதற்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போவதற்கு முன்பாகவும் அவன் அதனால் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டியவனாயிருந்தான். In the holy veil, he had to be anointed with the rose of Sharon. அந்த பரிசுத்தமான அந்த திரைக்கு முன்பாகவும் அவன் அந்த சாரோனின் ரோஜாவின் நறுமணத்தினாலே அபிஷேகம் பண்ண வேண்டியிருந்தது. To go in to sprinkle the mercy seat. Each year, ஒவ்வொரு வருஷமும் கிருபாசன தண்டைக்கு தெளிப்பதற்காக அவன் போவதற்கு, and that anointing must be up on him, a sweet smelling savior unto the Lord. அந்த சாரோனின் ரோஜாவின் நறுமணத்தினாலே அவன் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் அந்த சமூகத்திலே அது தேவனுக்கு சுகந்த வாசனையாக இருக்க வேண்டியிருந்தது. Back in the blood of the lamb before him actually also been sprinkled by the lamb. அவன் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தன் மீது தெளித்தவனாய் அதை எடுத்துக்கொண்டு அவருக்கு முன்பாக போகும் அந்த அபிஷேகம் அவருக்கு சுகந்த வாசனையாய் இருக்கும்படி அவன் மேல் இருக்க வேண்டும். Pomegranates
bells around his garments. He had to walk a certain step playing holy, holy, holy unto the Lord. அவனுடைய அங்கியின் அடிபாகம் சுற்றிலும் வாதுமை பழங்களும் மணிகளும் இணைக்கப்பட்டதாய் ஒரு விதமான பரிசுத்தம் பரிசுத்தம் தேவனுக்கு பரிசுத்தம் என்னுமான ஒலி உண்டாக்கும் நடைபோட வேண்டும். Notice, he is that rose of Sharon. கவனியுங்கள், அவரே அந்த சாரோனின் ரோஜா. That sweet smelling savior, the anointing upon his people. அதுவே அந்த சுகந்த வாசனை, அவருடைய ஜனத்தின் மேலுள்ள அபிஷேகம். You cannot come before him with any creed, any other thing, but anointed with that rose of Sharon. The word. வார்த்தையாகிய அந்த சாரோனின் ரோஜாவின் அபிஷேகத்தோடு அல்லாமல் வேறு ஏதோடும் கூட எந்த கோட்பாடோடும் அல்லது வேறு ஏதாவது காரியங்களோடும் அவருக்கு முன்பாக நீ வர முடியாது. He also is the lily of the valley. பள்ளத்தாக்கின் லீலியும் கூட அவரே. Now how do you get opium? உங்களுக்கு ஓபியம் எப்படி கிடைக்கிறது? You get opium when you take a lily and squeeze it out. You get the opium. ஒரு லீலி புஷ்பத்தை எடுத்து அதை கசுக்கி நசுக்கி பிழிந்து அதிலிருந்து தான் ஓபியம் கிடைக்கிறது. Doctors use it in their laboratories. வைத்தியர்கள் இதை தங்கள் பரிசோதனை கூடங்களில் உபயோகப்படுத்துகிறார்கள். Take a man that's nervous and frustrated, or a woman, and she feels like she's going to go crazy. மிகவும் நரம்பு தளர்ச்சி உள்ள பைத்தியம் பிடிப்பது போன்ற ஒரு சூழ்நிலையில் உள்ள ஒரு மனிதனையோ ஸ்திரீயையோ walking the floor and screaming, she's in hysterics. இங்க பங்கமாக நடந்து கொண்டு அலறி கொண்டு இருக்கின்ற ஒருவருக்கு a doctor will take a little of his lily opium and push it into her arm or vein somewhere or his. வைத்தியர் அந்த லில்லி புஷ்பத்தில் உண்டான அந்த ஓபியத்தை கொஞ்சம் எடுத்து அவர்களுடைய சரீரத்தில் அல்லது நரம்பிற்குள்ளே செலுத்தினவுடன் அவர்கள் அப்படியே அமைதியாகி விடுவார்கள். கொஞ்ச நேரத்துக்கு அவை எல்லாம் தீர்ந்தது போல இருக்கும். அந்த ஓபியத்தினுடைய வலிமை குறைந்தவுடனே இதோ மறுபடியும் அவர்கள் முந்தி நிலைமையை காட்டிலும் மோசமாக எழும்புவார்கள். From the lily of the valley that I know. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே, எனக்கு தெரிந்திருக்கின்ற பள்ளத்தாக்கு நீலியிலிருந்து வரும் அசலான ஓபியத்திற்கு அது ஒரு பாவனையாயிருக்கிறது. He is the lily of the valley. அவரே பள்ளத்தாக்கின் லீலி. He was squeezed out on Calvary. He was wounded for our transgressions. அவர் கல்வாரியிலே கசுக்கி பிடியப்பட்டார். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். With his stripes we were healed. அவருடைய தழும்புகளால் சுகமானோம். In that squeezing out of the flowers, he was a flower. He's the greatest flower that ever grew. அந்த பூக்களை கசக்கி பிடிபதில் அவர் ஒரு பூவாய் இருக்கிறார். இதுவரையிலும் வளர்ந்த மகா பெரிய பூக்களிலே இவரே பெரிய பூ. Was this lily of the valley and this great rose of Sharon. இந்த சாரோனின் ரோஜாவே, இந்த பள்ளத்தாக்கின் லீலியே அவர். Now he hangs tonight, spanned between heavens and earth. இப்பொழுது இன்றிரவு அவர் வானத்துக்கும் பூமிக்கும் இடையே தொங்கிக் கொண்டிருக்கிறார். He was that time, brother, to take away the sin of the world and to bring healing back to the world. And the Bible said that he's the same yesterday, today, and forever. அந்த நேரத்தில் தானே அவர் உலகத்தின் பாவத்தை எடுத்து போட்டு உலகத்திற்கு மீண்டுமாக சுகத்தை கொண்டு வந்ததான நேரமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர் என்று வேதம் சொல்லுகிறது. When God told Moses in the wilderness, which was a type of him. நண்பர்களே, தேவன் வனாந்திரத்திலே மோசேயினிடத்திலே சொன்னது அவரின் ஒரு பாவனையாய் இருக்கிறது. To lift up a brass serpent. அதாவது ஒரு வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தினது. And brass represents sin judged. The serpent represents, the brass serpent represents sin already judged. வெண்கல சர்ப்பமானது பாவம் ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்டாயிற்று என்பதை குறிக்கின்றது. As brass is divine judgment. வெண்கலம் தெய்வீக நியாய தீர்ப்பாய் இருக்கிறது. Like the brazen altar where the sacrifices is laid. பலி வைக்கப்படுகின்றதான வெண்கல பலிபீடம் போல இருக்கிறது. Also Elijah looked up and he said the skies was like brass. எலியாவும் கூட அண்ணாந்து பார்த்து வானம் வெண்கலம் போல இருக்கிறது என்றான். Divine judgment upon an unbelieving nation. And it backslid from God. தேவனை விட்டு பின்வாங்கி போன அவிசுவாசமுள்ள தேசத்தின் மீது உள்ள தெய்வீக நியாய தீர்ப்பு என்றான். Brass represents judgment, divine judgment. வெண்கலம் நியாய தீர்ப்பை, தெய்வீக நியாய தீர்ப்பை குறிக்கிறது. And the serpent represented sin already judged. சர்ப்பம் பாவம் நியாயம் தீர்க்கப்பட்டாயிற்று என்பதை குறிக்கிறது. And Jesus was that serpent made sin for us. இயேசுவோ நமக்காக பாவமாக்கப்பட்ட அந்த சர்ப்பமாகி and took the judgments of God upon him. தேவனுடைய நியாய தீர்ப்பை தம்மேல் எடுத்துக் கொண்டார். He was wounded for our transgressions, bruised for our iniquity. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமணி நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். The chastisement of our peace upon him and with his stripes we are
healed. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமானோம். Oh, God's got his cabinet full of opium tonight for you. ஓ, இன்றைக்கு தேவன் அவருடைய அலமாரி அறைகள் நிறைய உனக்காக ஓபியம் வைத்திருக்கிறார். Christian friend, you're sick and suffering. கிறிஸ்தவ நண்பனே, நீ வியாதியாய் இருக்கின்றாய், வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய். Oh, you're weary, it's just too hard for you. You can't stand it much longer. நீ களைத்து போய் இருக்கின்றாய், அது உனக்கு மிகவும் கடினமானதாய் இருக்கிறது. நாம் ஜீவிக்கின்ற நவீன உலகத்திலே நீ மிருகத்தனமாய் ஆகிவிடுவாய். Did you just hear Lifeline tonight? Not what they said at Russia says in 55 that they'll absolutely take full control of the whole world. இன்றைய லைஃப்லைன் செய்தியை கேட்டீர்களா? அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று 1955 ரஷ்யா முழு உலகத்தின் ஆதிக்கத்தையும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று ருஷ்யா சொல்லுகிறது என்று. Before that can happen, the rapture has to come. அது சம்பவிப்பதற்கு முன்னர் எடுத்துக்கொள்ளப்படுதல் சம்பவித்தாக வேண்டும். So how close is it, friend? It's right here, close now at hand. நண்பனே, அது எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கின்றது? அது இங்கேயே இருக்கின்றது, மிகவும் சமீபித்திருக்கின்றது. Won't you seek him tonight with all your heart? உங்கள் முழு இருதயத்தோடு இன்றிரவு நீங்கள் அவரை தேட மாட்டீர்களா? He is the lily of the valley. அவரே பள்ளத்தாக்கின் லீரி. And he's the same yesterday, today and forever. அவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். He's here tonight to lift himself up among his people. அவருடைய ஜனங்கள் மத்தியிலே தம்மை உயர்த்தும்படியாக இன்றிரவு அவர் இங்கே இருக்கிறார். Just like Moses lifted up the sin sign, judge, and not only sin but sickness. நியாயம் தீர்க்கப்பட்ட பாவத்தின் அடையாளமாக மோசே உயர்த்தின சர்ப்பத்தை போன்று பாவத்தை மட்டுமல்ல வியாதியையும் கூட. Remember, Jesus said, as Moses lifted up the brass serpent. வனாந்திரத்திலே மோசேயினாலே வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போலே. So must the Son of Man be lifted up. மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும் என்று இயேசு சொன்னார். What did Moses lift it up for? மோசே எதற்காக அதை உயர்த்தினான்? For sin, unbelief, and for sickness. பாவத்திற்காகவும், அவிசுவாசத்திற்காகவும், சுகவீனத்திற்காகவும். Jesus was lifted up also for sin, sickness, and unbelief. இயேசுவும் கூட பாவத்திற்காகவும், சுகவீனத்திற்காகவும், அவிசுவாசத்துக்காகவும் உயர்த்தப்பட்டார். He was the same thing. அவர் அதே காரியமாய் இருக்கிறார். Now tonight, in the days when we got this great discrepancy, இன்றிரவு இந்த மகா பெரிய முரண்பாடான உடையவர்களாய் இருக்கின்ற இந்த நாட்களில், Jesus Christ promised in Luke that in the days before the coming of the Lord, இயேசு கிறிஸ்து லூக்காவில் வாக்கு பண்ணி இருக்கிறார், அதாவது கர்த்தருடைய வருகைக்கு முன்னர், would be like it was in the days of Sodom, சோதோமின் நாட்கள் இருந்தது போல் இருக்கும் என்றும், and when the Son of Man would reveal himself, அந்த நாட்களில் மனுஷகுமாரன் தன்னை வெளிப்படுத்துவார் என்றும் இயேசு சொன்னார். Like the Son of Man revealed himself to Abraham down there, Elohim. மனுஷகுமாரன் தம்மை தாமே மாமிசத்தில் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தி காட்டினது போன்று, Elohim. God made flesh among people. தேவன் மனிதர் மத்தியில் மாமிசமானார். And dwelt there with Abraham and showed him, told him what Sarah was thinking of, sitting behind him in the tent. அங்கே ஆபிரகாமோடு சஞ்சரித்து அவனுக்கு தம்மை காட்டினார். தமக்கு பின்னால் இருக்கும் கூடாரத்தில் இருந்து கொண்டு சாரால் என்ன நினைக்கிறாள் என்பதை அவனுக்கு சொன்னார். அவர் அதை பார்க்காமலேயே சொன்னார். அவள் சாரால் என்ற பெயரில் அழைக்கப்படுவாள் என்று சொன்னார். Abraham, not his name Abram he started out with, but Abraham. அவன் புறப்பட்டு வந்தபோது அவனுக்குள்ள பெயராகிய ஆபிராம் என்றல்ல, இனி ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய் என்று சொன்னார். Not Sarah, S-A-R-A-H, but S-A-R-A-H. Where is thy wife, Sarah? சாரா என்று அல்ல, சாராள் என்று. உன்னுடைய மனைவியாகிய சாராள் எங்கே? Said she's in the tent behind you. உனக்கு பின்னால் இருக்கிற அந்த கூடாரத்தில் இருக்கின்றாள் என்றார். Said I'm going to visit you according to the time of life, and she laughed. He said, why did she laugh? ஒரு உற்பவ கால திட்டத்தில் நான் உன்னை சந்திக்க போகிறேன் என்றார். அவள் நகைத்தாள். அவள் ஏன் நகைத்தாள் என்றார். Now Jesus said just before this great discrepancy is gathered and burned, இந்த பெரிய முரண்பாடானது ஒன்றாக சேர்க்கப்பட்டு சுட்டரிக்கப்படுவதற்கு முன்னர், that the Son of Man will reveal himself in the same manner as he did then. அப்பொழுது மனுஷகுமாரன் வெளிப்படுத்தப்பட்ட விதமாக மனுஷகுமாரன் தம்மை வெளிப்படுத்துவார் என்று இயேசு சொன்னார். And that's what is it? It's a lifting up afresh before you. அது என்ன? புத்தம் புதிதாக உங்கள் முன்பாக இயேசு உயர்த்தப்படுதலாய் இருக்கிறது. Jesus Christ is the same yesterday, today and forever. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்பதை உங்களுக்கு முன்பாக காட்டும்படியாக. Do you believe it? இதை நீ விசுவாசிக்கிறாயா? Let us bow our heads then for prayer. அப்படியானால் நாம் ஜெபத்திற்காக தலை வணங்குவோம். Dear God, அன்புள்ள தேவனே, we love you. Your word is so
food for with us, Lord. நாங்களும் நேசிக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு போஷாப்பாய் உள்ளதா இருக்கிறது கர்த்தாவே. We just love it. We live by it, Lord. அதை நாங்கள் நேசிக்கிறோம் கர்த்தாவே. அதன் மூலம் நாங்கள் ஜீவிக்கிறோம். It seems that our capacity is never sufficient. எங்களுடைய ஆற்றல் ஒருபோதும் போதுமானதா இருந்ததில்லை. We just love to sit at your table. உம்முடைய மேஜையில் உட்கார நாங்கள் விரும்புகிறோம். Around your word and enjoy the blessings. அதாவது உம்முடைய வார்த்தையை சுற்றி உட்கார்ந்து ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வாஞ்சிக்கிறோம். Lord, when we come together like this, brothers and sisters. கர்த்தாவே, நாங்கள் இந்த விதமாக சகோதர சகோதரிகளாய் ஒன்றாய் கூடி வரும்போது, who's been blood bought by the Son of God. தேவகுமாரனாலே இரத்த கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டவர்களாய் கூடி வரும்போது, who is the purchase of your blood. உம்முடைய இரத்தத்தின் கிரயத்தால் வாங்கப்பட்டவர்கள். And we come here tonight, Lord, we've dedicated these nights for praying for the sick. இன்றிரவு நாங்கள் இங்கே கூடி வந்து இந்த இரவுகளை வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்க அர்ப்பணம் செய்கிறோம். And according to the scriptures, you said that by the stripes we were healed. வேத வாக்கியங்களின்படியாக உம்முடைய தழும்புகளால் குணமானோம் என்று நீர் சொல்லி இருக்கின்றபடியால், it isn't necessary to pray then. அப்படியானால் நாங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. Only confess our sins. எங்களுடைய பாவங்களை மட்டும் அறிக்கையிட வேண்டியதுதான். For by your stripes we were past tense healed. உம்முடைய தழும்புகளால் குணமானோம் இறந்த காலம். Oh, what a day of salvation. ஓ, எப்பேற்பட்ட இரட்சிப்பின் நாள். What a promise by Emmanuel. இம்மானுவேலினால் நமக்கு உண்டான என்ன ஒரு வாக்குத்தத்தம். That is certainly truth. அது நிச்சயமாக சத்தியம். You said a little while and the world won't see me no more. Yet you'll see me for I. இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, ஆனாலும் நீங்களோ என்னை காண்பீர்கள், ஏனெனில் நான். The personal pronoun of I. நான் என்ற தனிப்பட்ட பிரதிபெயர். I will be with you even in you. To the end of the world. நான் உங்களோடு உங்களிலும் இருப்பேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் இருப்பேன். And at the end of the time, this great consummation. இந்த காலத்தின் கடைசியில், இந்த பெரிய முடிவில், you said just before it happens. இது சம்பவிப்பதற்கு முன்னர், it will be just like before the fire fell in Sodom and burned up the Gentile world. நீர் சொன்னீர், சோதோமின் மேல் அக்கினி விழுந்து புறஜாதியாரின் உலகத்தை எரிப்பதற்கு முன்னர் இருந்தது போன்று இருக்கும் என்றீர். There would come a revelation again of the Son of Man just like it was at Sodom. அதாவது சோதோமில் இருந்தது போன்று மனுஷகுமாரனுடைய ஒரு வெளிப்பாடு உண்டாயிருக்கும் என்று சொன்னீர். Father, may the people not miss it. Not pray. பிதாவே, ஜனங்கள் இதை காண தவறவிடாதிருப்பார்களாக என்று நான் ஜெபிக்கிறேன். It's a crude little thing. If I said wrong, forgive me. Pull it into a gear. ஆண்டவரே, வேகத்திற்குள் இழுக்கப்பட்டவனாய் ஒரு கொடூரமான காரியத்தை நான் சொல்லியிருப்பேனானால், தவறாய் சொல்லியிருப்பேனானால் என்னை மன்னியும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் அவர்களை நேசிக்கிறேன், அவர்கள் காண தவறக்கூடாது என்று ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இது பெரிய இரவுகளில் ஒன்றாய் இருக்கட்டும். ஒவ்வொரு சுகவீனமானவரும் துன்பப்படுகிறவர்களும் பார்வையற்றவர்களும் இங்கிருக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் சரி, கர்த்தாவே, இன்றிரவு அவர்கள் சுகமாக்கப்படட்டும். May every sinner be saved. ஒவ்வொரு பாவியும் ரட்சிக்கப்படுவார்களாக. Write in their hearts now, if they are unbeliever, may they accept Christ at this moment. அவர்கள் அபிசுவாசிகளாய் இருப்பார்களே, ஆனால் ஆண்டவரே, அவர்கள் இந்த சனமே தங்கள் இருதயங்களிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாய் செய்யும். Granted, Father. It's all in your hands. பிதாவே, இவைகளை அழியும், இவையெல்லாம் உம்முடைய கரங்களில் இருக்கின்றது. We commit ourselves to you to see you come among us. நீர் எங்கள் மத்தியில் வருவதை காணும்படியாக உம்மிடத்தில் எங்களை ஒப்புவிக்கிறோம். And you said in St. John 14:12. நீர் யோவான் 14:12 சொல்லி இருக்கிறீர். He that believeth in me, the works that I do shall he do also. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை அவனும் செய்வான் என்று சொன்னீர். How we know that you made yourself known to the people. உம்மை ஜனங்களுக்கு தெரியப்படுத்தினர் என்று நாங்கள் எப்படி அறிய முடியும்? For you was that prophet that Moses said that would raise up. எழுப்புவார் என்று மோசே சொன்ன அந்த தீர்க்கதரிசி நீர்தான் என்று நாங்கள் அறிவோம். They hadn't had prophets for hundreds of years. Discrepancy was on every hand. அநேக நூற்றுக்கணக்கான வருஷங்களாக தீர்க்கதரிசி அவர்களுக்கு இல்லாதிருந்ததினால் எல்லாரும் கைகளிலும் முரண்பாடானது இருந்தது. But yet the word of God had to be fulfilled.
ஆனாலும் தேவனுடைய வார்த்தையானது எப்படியாய் நிறைவேற வேண்டும்? So the word became flesh, and so did the discrepancy. ஆகவே வார்த்தை மாம்சமாக மாறினது, அவ்வண்ணமே முரண்பாடானதும் செய்தது. And Father, we see it again today. பிதாவே, இதை நாங்கள் மறுபடியுமாக இன்றைக்கு காண்கிறோம். The discrepancy becoming one great big bundle. முரண்பாடானது ஒரே பெரிய கட்டாக வருகின்றதை நாங்கள் பார்க்கிறோம். And we see the word coming the same way. அதே விதமாக வார்த்தையும் வருகின்றதை நாங்கள் காண்கிறோம். Bless us tonight, Father. We commit ourselves to you with your word. இன்றிரவு எங்களை ஆசீர்வதியும் பிதாவே, நாங்கள் எங்களை உம்மிடத்திலும் உம்முடைய வார்த்தையிடத்திலும். Whatever you have need for us to do, do with us, Lord. In Jesus' name, amen. ஒப்புவித்து ஆண்டவரே, எங்களுக்கு என்னவெல்லாம் நீ செய்ய அவசியமா இருக்கின்றதோ அதையெல்லாம் செய்யும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். What he said, maybe he wanted to tell us something, so just be reverent. உண்மையான பயபக்தி, அவர் என்ன சொன்னார் என்று நாம் அறியோம். அவர் நம்மிடத்து ஏதோ சொல்ல வேண்டும் என்று இருக்கிறார் போலும். ஆகவே சிறிது நேரம் பயபக்தியாயிருப்போம். Behold, the hand of the Lord is here to save thee. Behold, the hand of the Lord is here to redeem thee and to write thy name upon the Lamb's book of life. Believe ye the word of God and obey it, and thou shalt have the peace of God upon thy soul, saith the Lord. Amen. Right. Did you ever read scripture where the enemy was coming? எதிராளி வருகிறான் என்பதை குறித்து வேதத்தில் வாசித்ததுண்டா? And they were all gathered together, and the enemy was such a great force. அவர்கள் எல்லாரும் ஒரே கூட்டமாய் கூடினார்கள். எதிராளி மிகவும் ஒரு பெரிய பலமாக வந்து கொண்டிருக்கிறான். And the Spirit of God fell upon a man. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஒரு மனுஷன் மேல் இறங்கி. And told him, and he prophesied and said, "Where to go and lay in wait?" அவனுக்கு சொல்லி அவன் தீர்க்கதரிசனமாய் எங்கே போய் பதிவிருக்க வேண்டும் என்று சொன்னான். And they destroyed their enemy. அதன்படியே அவர்கள் அவர்களுடைய பகைவனை அழித்து போட்டார்கள். There it comes again. There's the place to destroy your enemy. அதோ அங்கே அவன் திரும்பவுமாக வருகிறான். உன்னுடைய பகைவனை அடிக்கத்தக்க இடம் அங்கே இருக்கின்றது. See, take the hand of God. தேவனுடைய கரத்தை எடுங்கள். The hand of God is Christ, of course, the word. தேவனுடைய கரம் கிறிஸ்து, நிச்சயமாக வார்த்தை. So take that in your hearts tonight. While we call the prayer line. ஆகவே நாங்கள் ஜெப வரிசை அழைத்துக் கொண்டிருக்கும் போது அதை இன்றிரவு உங்கள் இருதயங்களில் கொண்டிருங்கள். I believe Billy give out prayer cards again today. Bees. திரும்பமாக இன்றைக்கு பில்லி ஜெப அட்டைகளை கொடுத்திருக்கிறான் என நம்புகிறேன். பி எழுத்துள்ளவைகள், Let's take B85. பி என்ற எழுத்திட்ட 85 எடுத்துக்கொள்வோம். We had 15 last night. We usually try to get about 15 a night. நேற்றிரவு 15 வரை பார்த்தோம். நாம் வழக்கமாக ஒரு இரவில் 15 பார்ப்போம். And hold your cards. We'll get them out. உங்கள் அட்டைகளை அப்படியே வைத்திருங்கள். Let's try about 15. 85. B, like Branham, you know, B 85 to 100. அவைகளுக்காக ஜீவிப்போம். ஒரு 15 பார்ப்போம். பி எழுத்திட்ட 85. Let's see who has B85. Raise up your hand. யாரிடத்தில் B85 உண்டு? கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். You're sure? Oh, in the back. All right, 85, come up. நிச்சயமாகவா உங்களிடத்தில் உண்டா? பின்னால 85 மேலே ஏறி வாருங்கள். Now my son, so that there might be strangers here wouldn't know how this was done. இங்கே அந்நியர்கள் இருக்கலாம், எப்படி செய்யப்படுகிறது என்பதை அறியாமலே இருக்கலாம். My son comes down here, or someone. என்னுடைய மகனோ அல்லது வேறு யாராவது இங்கு வருவார்கள். If he isn't able to come, என் மகனால் வரிய முடியவில்லை என்றால் வேறு யாராவது வருவார்கள். Brother Borders, somebody else. Brother Borders அல்லது வேறு யாராவது இங்கு வருவார்கள். Some man will come down and take these cards, 100 of them. யாராவது வந்து ஒரு 100 அட்டைகளை எடுத்து, and stand them before the people and mix them up together. ஜனங்களுக்கு முன்பாக அவைகளை ஒன்றாக கலக்குவார்கள். So therefore, he gives you a card. He can't tell you you're going to be up here on a platform. அவிடமாக அவன் செய்து உங்களுக்கு ஒரு அட்டையை கொடுக்கும்போது நீங்கள் இந்த மேடை மீதுக்கு போவீர்கள் என்று அவனால் அப்போது சொல்ல முடியாது. He don't know that. அவனுக்கு தெரியாது. And neither do I know. I come at night, just pull out about 10 or 15 somewhere along in the cards. எனக்கும் கூட தெரியாது. நான் இரவு கூட்டங்களில் வந்து அதில் ஏதாவது 10, 15 அட்டைகளை அடைப்பேன். That doesn't have one thing to do with your healing. உங்களுடைய சுகத்துக்கும் அவைகளுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. நீங்கள் அங்கேயே உட்கார்ந்து இருக்கலாம். எத்தனை பேர் நேற்றிரவு இருந்தீர்கள்? கைகளை உயர்த்துங்கள், நாங்கள் காணட்டும். எப்படி ஜனங்கள் கூட்டத்தின் மூலமாக எல்லாமுமாக சுகம் பெற்றார்கள்?
Now, that was 85, 86, 87, 88, 89, 90. Let's have them come right now. B, 85, 86, 87, 88, 89, 90. There have been one surely we need somebody's. Here's another one. Yes, that'd make it. 90 to 100 now. 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98. If you can't move, if you're, I see we got a couple of three wheelchairs here now, four of them I believe I can see. உங்களால் எழுந்து வர முடியவில்லை என்றால் நான் ஒரு சர்க்க நாற்காலிகளை பார்க்கிறேன் நான்கை பார்க்கிறேன். If you got a prayer card, it's your number's called, you can't move, just raise your hand, we'll wheel it up here. அட்டையன் கூப்பிடப்பட்டு அந்த எண் உங்களிடத்தில் இருந்தால் உங்களால் அசைய முடியவில்லை என்றால் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள் நாங்கள் சக்கர நாற்காலிகளை இங்கே நடத்தி கொண்டு வருவோம். And if you haven't got no prayer card, just sit there and pray and say, Lord Jesus, let it be me tonight. உங்களிடத்தில் ஜெப அட்டை இல்லாதிருக்குமானால் அங்கே உட்கார்ந்து கொண்டு கர்த்தராகிய இயேசுவே இன்றிரவு நான் அழைக்கப்படட்டும் என்று ஜெபியுங்கள். How many here doesn't have a prayer card? Raise up your hand. எத்தனை பேரிடத்தில் ஜெப அட்டைகள் இல்லை கைகளை உயர்த்துங்கள். Oh man. All right. Now let's just say this. I hope it don't sound sacrilegious. சரி இப்பொழுது இதை சொல்ல போகிறேன். பரிசுத்த குலைச்சலாய் இருக்காது என்று நினைக்கிறேன். But there's a little woman one time that didn't have a prayer card, would say. She went pressing through the crowd. She said, now listen close. If I can touch that man's garments, I'll be made well. How many knows the story? Right? And what did she do? She touched him and went over and sat down. And Jesus turned around. He knew where she was at. Is that right? Yes, apadiye thirumbi aval enge irukkiral endra avar arivar. Adu seriya? He knew what her trouble was. Is that right? Avalukku enna kashtam endu avar arivar. Adu seriya? He knew what her trouble was, so he told her what her trouble was. அவளுக்கு இருந்த கஷ்டம் என்னவென்று அவர் அறிவார் ஆகவே அவருடைய கஷ்டத்தை சொன்னார் And she felt in her body that the blood issue had stopped. Is that right? உதிரபோக்கு நின்று விட்டதை தன்னுடைய சரீரத்தில் அவள் உணர்ந்தாள் அது சரியா Because why? She had touched him. அவள் அவரை தொட்டாள் Now how many Christians here tonight that know according to Hebrews, the book of Hebrews, that Jesus right now is a high priest? இன்றிரவு இங்கிருக்கின்ற எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு எபிரேயர் புத்தகத்தில் எழுதியிருக்கின்றபடியாக இயேசு இப்பொழுது நம்முடைய பிரதான ஆசாரியா இருக்கிறார் என்று தெரியும் The high priest that can be touched by the feeling of our infirmity. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடிய ஒரு பிரதான ஆசாரியர் Is he? All right, if he is the same high priest, the same office high priest, அப்படி அவர் இருக்கிறாரா அவர் அதே பிரதான ஆசாரியரா அதே ஸ்தானத்தில் இருப்பாரானால் How would he act then? அப்படியானால் அவர் எப்படி கிரியை செய்வார் He would act just the same as he did then. அன்றைக்கு நடந்து கொண்ட விதமாகவே இன்றைக்கும் அவர் நடந்து கொள்வார். Do you believe that? உன்னால் அதை விசுவாசிக்க கூடுமா? He would act just the same as he did then. அன்றைக்கு அவர் நடந்து கொண்ட விதமாகவே இன்றைக்கும் அவர் நடந்து கொள்வார். If you can believe that. உங்களால் மட்டும் அதை விசுவாசிக்க கூடுமானால். All right. How many believe that? Raise up your hands. I actually believe it. உங்களில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் கரங்களை உயர்த்துங்கள் நாங்கள் காணட்டும். All right, before they form the prayer line, let's have a prayer line out there. அவர்கள் ஒரு ஜெப வரிசையை ஒழுங்குபடுத்துவதற்கு முன்பாக நாம் இங்கே ஒரு வரிசையை உண்டாக்குவோம். I know he's here. அவர் எங்கே இருக்கிறார் என்று நான் அறிவேன். I feel his presence and I know that he's here. அவருடைய சமூகத்தை உணர்கிறேன் அவர் இங்கே இருக்கிறார் என்று நான் அறிவேன். Prayer line ready. I was going to call out there. You just pray. Just look this way and pray. Just believe. வாருங்கள் ஜெப வரிசை ஆயத்தமா நாம் இப்போது கூப்பிட போகிறேன் அவரை விசுவாசியுங்கள் இந்த பக்கம் பார்த்தவாறு ஜெபித்துக் கொண்டிருங்கள் A little
lady sitting here looking right at me, sitting next to a lady that's got glasses on. ஒரு சிறு ஸ்திரீ கண்ணாடி அணிந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கும் அந்த ஸ்திரீக்கு பக்கத்தில் இருப்பவள் என்னை நோக்கி நேராக பார்த்துக் கொண்டிருக்கிறாள். Can't you see that hanging over that woman? Look here. அந்த ஸ்திரீயின் மேல் தங்கிக் கொண்டிருக்கிறது உங்களால பார்க்க முடிகிறதா? இங்கே பாருங்கள். She's suffering with heart trouble. அவள் இருதய வியாதியினால் கஷ்டப்படுகிறாள். You believe that God will heal you? கர்த்தருனை சுகப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறாயா? If you do, raise up your hand. அப்படி விசுவாசிப்பாயானால் உன் கரத்தை உயர்த்து. That's what your trouble was. உனக்குள்ள காரியம் அதுதான். That's right. Now if that was your trouble, raise up your hand so that people can see. Raise up your hand. உனக்குள்ள காரியம் அதுவாய் இருக்குமானால் ஜனங்கள் காணும்படியாக உன் கரத்தை நன்றாக உயர்த்து. Now you don't have it no more now. இனி அது உனக்கு இருக்காது. Your faith made you well. உன் விசுவாசம் உன்னை சுகமாக்கியது. He's the same yesterday, today, and forever. அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார். Oh, there is a discrepancy. அங்கே ஒரு முரண்பாடு இருக்கிறது. But Jesus Christ is the same yesterday, today, and forever. ஆனால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார். I just keep praying. See, you don't have to be up here that you might know. இங்கே மேடைக்கு வந்து தான் இக்காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றல்ல, தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருங்கள். Now this is a lady. இவள் ஒரு ஸ்திரீ. As far as I know, I've never seen her in my life. She's just a woman standing here. என்னை பொறுத்தமட்டில் அவளை என்னுடைய ஜீவிய நாட்களில் கண்டதே கிடையாது. அவள் இங்கே நிற்கிறாள், ஒரு ஸ்திரீ. And got a prayer card. Didn't know whether she's going to be called or not. தன் கையிலே ஜெபாட்டியை வைத்துக் கொண்டிருக்கிறாள். அவள் கூப்பிடப்பட போகிறாளா இல்லையா என்பதை அறியாதவளாய் இங்கே நின்று கொண்டிருக்கிறாள். Somebody just give you a prayer card and your number's called, so you just come up here. Is that right? யாரோ உனக்கு ஒரு ஜெபாட்டியை கொடுத்தார்கள், உன் எண் கூப்பிடப்பட்டது, ஆகவே நீ இங்கே வந்திருக்கின்றாய், அது சரியா? And I have no way of knowing what you are, who you are. நீ என்னவென்றும், நீ யார் என்றும், where you come from, what you want. Nothing about it. நீ எங்கிருந்து வருகின்றாய் என்றும், உனக்கு என்ன தேவை என்றும் நான் அறிந்து கொள்வதற்கு எவ்வித வழியும் இல்லை. அவைகளை குறித்து எனக்கு ஒன்றும் தெரியாது. I'm just a man. You're the one. நான் ஒரு மனுஷன், நீ ஒரு மனுஷி. That's right. This same picture come one time in the Bible, St. John the 4th chapter. இதே விதமான காட்சி ஒருமுறை வேதத்திலே யோவான் 4 அதிகாரத்திலே வருகின்றது. I said, what you do, Brother Branham, just saying. சகோதரன் பிரணாம், சிறு நேரத்துக்கு முன்பு நீ என்ன செய்தீர் என்று நீங்கள் சொல்லலாம். While ago, just pulled over that little gear, see. அந்த பலத்திற்குள் இழுக்கப்பட்டேன். I don't know, see. He has to do it. I don't know. தெரியாது, அவர் தான் செய்ய வேண்டும், எனக்கு தெரியாது. How did that woman out there? I never seen that woman in my life. அங்கே இருக்கும் அந்த ஸ்திரீ எப்படி செய்தால்? என் ஜீவித்தில் நான் அவளை கண்டதே கிடையாது. She's a total stranger to me. I believe it was a woman. அவள் எனக்கு முற்றிலுமாய் ஒரு அந்நியள். அவள் ஒரு ஸ்திரீ என்று நான் நினைக்கிறேன். Who is the person that healed just now out there in the audience? அங்கே கூட்டத்தின் மத்தியில் இப்படி சுகத்தை பெற்றுக் கொண்ட நபர் யார்? We're strangers to one another. If that's right, wave your hand like this. நாம் ஒருவருக்கொருவர் அந்நியர்கள். அது சரி என்றால் உன் கரத்தை அசைத்து காட்டு. I never seen the woman, but she was sitting there believing. பார்த்தீர்களா, நான் அந்த ஸ்திரீயை பார்த்ததே கிடையாது, ஆனால் அவள் அங்கே உட்கார்ந்து கொண்டு விசுவாசித்துக் கொண்டிருந்தாள். Now she touched something, didn't she? அவள் எதையோ தொட்டால் அப்படி செய்யவில்லையா? It wouldn't do no good to touch me. என்னை தொடுவதனால் ஒரு நன்மையும் உண்டாகாது. But now, can't you see that the Bible is exactly the word of God? வேதமானது அப்படியே தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது என்பதை உங்களால் காண முடியவில்லையா? He's the same yesterday, today, and forever. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். We become tabernacles of that Holy Spirit, which is Christ. கிறிஸ்துவாகிய அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வாசஸ்தலமாக நாம் ஆகுகிறோம். See, that's the real seed. பாருங்கள், அதுதான் உண்மையான வித்து. Then if that real Holy Spirit gets into the real seed of the word, அந்த உண்மையான பரிசுத்த ஆவியானவர் அந்த உண்மையான வித்தாகிய வார்த்தைக்குள் போகும்போது, அது ஒரு பகுதியை எடுத்துக் கொள்வதில்லை, ஏனெனில் பிசாசு அதை உபயோகிக்கிறான், நீ முழுவதுமாய் அதை எடுக்க வேண்டும். Every word of it, because he's not half God, he's all God. அதில் இருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும், ஏனெனில் அவர் பாதி தேவன் அல்ல, அவர் முழுவதும் தேவனாயிருக்கிறார். And that's what takes place. பாருங்கள், அதுதான் சம்பவிக்கிறது. Now here's a woman, I've never seen her. இங்கே ஒரு ஸ்திரீ இருக்கிறாள், அவளை நான் கண்டதே கிடையாது. Jesus found a woman like this one time. இயேசு ஒரு நேரத்திலே இதை போன்ற ஒரு ஸ்திரீயை கண்டார். Maybe not the same condition. I don't know. ஒருவேளை இதே நிலையில் இல்லாதவளாய் இருக்கலாம், எனக்கு தெரியாது. And he's sitting at a well. He had need to go down to Samaria. அவர் ஒரு கிணற்றண்டையிலே உட்கார்ந்து கொண்டிருந்தால் அவர் சமாரியாவுக்கு போக வேண்டிய அவசியம் இருந்தது. And we find out Samaria was under the hill. சமாரியா மலைக்கு அடிவாரத்தில் இருந்தது என்று நாம் கண்டோம். And he's going to Jericho rather, and he went around by Samaria.
அவர் எரிகோக்கு போய் கொண்டிருந்தார் சமாரியாவை சுற்றி கொண்டு போனார் and come to the city of Sychar சீகார் என்னப்பட்ட பட்டணத்திற்கு வந்தார் and he sat down on the well and sent his disciples away for food அவர் அந்த கிணற்றண்டையிலே உட்கார்ந்து கொண்டு அவருடைய சீஷர்களை ஆகாரம் கொண்டு வர அனுப்பினார் how many races of people are there in the world உலகத்தில் உள்ள ஜனங்களில் எத்தனை இனம் உண்டு 3 Ham, Shem, and Japheth's people. We all come from Noah. The rest of the world was destroyed at that time. மூன்று சேம் காம் யாபேத்தினுடைய ஜனங்கள் நாம் யாவரும் நோவாவிலிருந்து வந்தவர்கள். Only 3 races of people: that Jew, Gentile, and Samaritan, which was half Jew and Gentile. உலகத்திலிருந்து மற்றவர்கள் நேரத்தில் அழிக்கப்பட்டார்கள் மூன்று இனமான ஜனங்கள் மட்டுமே அதாவது யூதர் புறஜாதியார் சமாரியர் பாதி யூதரும் புறஜாதியாருமானவர்கள். That's all the races is in the world. உலகத்தில் இருந்த ஜனங்களின் இனம் இவைகளே வெறுமென மூன்று. Just 3. Everything in God is perfect in 3. தேவனில் உள்ள எல்லா காரியங்களும் மூன்றில் பரிபூரணப்படுகின்றது. Like these 3 I was talking of tonight. 3 stages of discrepancies. இன்றிரவு நான் பேசினது போன்று மூன்று காரியங்கள் முரண்பாட்டின் மூன்று படிகள். 3 stages the word made flesh so forth. வார்த்தை மாம்சமானதில் மூன்று படிகள் இவ்விதமாக. Now and he had talked to the Jews told Philip புரிகின்றதா இப்பொழுது யூதர்களிடத்தில் பேசின அவர் பிலிப்பினிடத்தில் when he brought Nathanael up அவன் அவரிடத்தில் நாத்தான்வேலை கொண்டு வந்தபோது that where he was said I seen him when he was under the tree அவரிடத்தில் வந்தபோது அவர் ஆத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார் he told Andrew he brought Peter up he said your name is Simon அந்திரேயா பேதுருவை அவரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தபோது உன் பெயர் சீமோன் You shall be called Peter from now on, said you're the son of Jonas. இன்றிலிருந்து பேதுரு என்று அழைக்கப்படுவாய் நீ யோனாவின் குமாரன் என்றார். See, now that was all Jews. பாருங்கள் இப்பொழுது இவைகளெல்லாம் யூதர்கள் மத்தியில் நடந்தது. But here he goes to a Gentile. ஆனால் இங்கேயோ அவர் ஒரு புறஜாதியிடத்தில் போகிறார். Not a Gentile, but a Samaritan. புறஜாதியார் அல்ல ஆனால் ஒரு சமாரியன். Now is a Gentile's time. இப்பொழுதோ புறஜாதியாரின் வேலையாய் இருக்கிறது. He never performed that one time to Gentiles. அவர் புறஜாதியாரிடத்தில் இந்த கிரியையை ஒரு முறை கூட செய்தது கிடையாது. Search the scriptures never but he promised in Luke 22 that he would do it just before the coming. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் ஒருபோதும் செய்தது கிடையாது ஆனால் லூக்கா 22 இல் அவருடைய வருகைக்கு முன்னரே திரும்பவுமாக செய்வேன் என்று வாக்களித்து இருக்கிறார். But he sat down there and here come a half Jew and Gentile out a woman. அவர் அங்கே உட்கார்ந்தார் அப்பொழுது பாதி யூதனும் புறஜாதியுமான ஒரு சமாரிய ஸ்திரீ அங்கே வந்தாள். And he said to her woman bring me a drink. அவர் அவளிடத்தில் ஸ்திரீயே தாகத்துக்கு தா என்றார். She said, you shouldn't ask that so much. We are, there's a segregation here. அவள் அவரை நோக்கி நீர் அப்படி கேட்க கூடாது. இங்கே நமக்குள்ளே ஒரு பாகுபாடு உண்டு. You're a Jew and I'm a Samaritan. நீர் ஒரு யூதன் நான் ஒரு சமாரியன் என்று சொன்னாள். He said, but if you knew who you were talking to, you'd ask me for a drink. ஆனால் நீ யாரிடத்தில் பேசுகிறாய் என்று மட்டும் அறிந்திருப்பாயானால் நீ அவளிடத்திலே தாகத்துக்கு தா என்று கேட்டிருப்பா என்று சொன்னார் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் அவளுடைய ஆவியோடு தொடர்பை உண்டாக்கி கொண்டிருந்தார் அவளுக்கு இருந்த காரியங்கள் என்னவென்று கண்டவுடனே அவர் அவளிடத்தில் உன் புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்றார் அவள் எனக்கு புருஷன் இல்லை என்றாள் அவர் அது சரியே உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள் என்றார் Now look, when the Pharisees seen him do that, கவனியுங்கள் அவர் அதே கிரியைகளை செய்ய பரிசேயர் அதை கண்டார்கள் Right, that discrepancy right amongst the word, what did they say? அந்த முரண்பாடானது வார்த்தையின் மத்தியில் இருந்தது அவர்கள் என்ன சொன்னார்கள் They said this man's Beelzebub, a fortune teller. இவன் ஒரு பெயெல்செபூல் குறி சொல்லுகிறவன் என்று அவர்கள் சொன்னார்கள் And Jesus said, whoever spoke that on the Holy Ghost when he come to do the same would never be forgiven. பரிசுத்தாவியானவர் வந்து இதே கிரியைகளை செய்யும் போது யாராய் இருந்தாலும் சரி அதற்கு இப்படிப்பட்டவர்களை பேசுவார்களேயானால் அது அவர்களுக்கு மன்னிக்கப்படவே மாட்டாது There's your discrepancy. அங்கே தான் இருக்கின்றது உங்களுடைய முரண்பாடு But he said he would forgive them because the Holy Spirit hadn't come, the sacrifice, the lamb hadn't died. பார்த்தீர்களா அவர் அதை அவர்களுக்கு அப்பொழுது மன்னிப்பேன் என்றார் ஏனெனில் பரிசுத்தாவி அவர்களுக்கு அப்பொழுது அருளப்படவில்லை பலியானது ஆட்டுக்குட்டியானது இன்னும் மரிக்கவில்லை But then the woman didn't think that. ஆனால் அப்பொழுது அந்த ஸ்திரீயானவள் அதை நினைக்கவில்லை. The woman said, "Sir, I perceive that you are a prophet." அந்த ஸ்திரீயானவள் ஐயா நீர் ஒரு தீர்க்கதரிசி என நான் காண்கிறேன் என்றாள். They hadn't had a prophet for hundreds of years. அநேக நூற்றுக்கணக்கான வருஷங்களாக அவர்களுக்கு தீர்க்கதரிசியே இல்லாதிருந்தது. Said, "I perceive you're a prophet." Now we know that Messiah, which is called the Christ, when he comes, that's what he's going to do. நீர் ஒரு தீர்க்கதரிசி என நான் காண்கிறேன் கிறிஸ்து என்று அழைக்கப்படுகின்ற மேசியா வரும்போது இப்படிப்பட்ட காரியங்களை தான் அவர் செய்வார் என்றாள். Well, if that's what he did, அவர் செய்தது அப்படியா இருக்குமாயின்
அவர் நேற்று மீண்டும் என்று மறந்ததாக இருக்க வேண்டும். அந்த வண்ணமாகத்தான் அவர் அந்த நாளிலே தம்மை அறியும்படி செய்திருந்தாரே, ஆனால் இன்றைக்கும் அப்படியே தானே இருக்க வேண்டும். அவர் அப்படியே தான் இருக்க வேண்டும். Now here is a woman and a man meets again. இதோ இங்கே மறுபடியாக ஒரு ஸ்திரீயும் மனிதனும் சந்திக்கிறார்கள். She's not that woman, I'm not that man. அவள் அந்த ஸ்திரீ அல்ல, நானும் அந்த மனிதனும் அல்ல. But yet the same Holy Spirit is here. ஆனால் அதே பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதும் இங்கே இருக்கிறார். And made the promise that the works that he did, we'd do the same thing in the days that the Son of Man would be revealed. மனுஷகுமாரன் வெளிப்படுத்தப்படும் நாட்களில் அவர் செய்த அதே கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் என்று வாக்குத்தம் பண்ணியுள்ளார். Not knowing you, you know that's true. உன்னை யார் என்று எனக்கு தெரியாது, அது உண்மை என்று உனக்கு தெரியும். We're total strangers, and you're standing here. நீங்க நின்று கொண்டிருக்கிறாய், நான் முற்றிலும் அந்நியர்கள். Maybe something wrong with you. Maybe there's not. I don't know. ஒருவேளை உனக்கு ஏதாவது குறை இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், எனக்கு தெரியாது. But if the Lord Jesus will reveal to me by His Holy Spirit, what is your trouble? ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்தாவியின் மூலமாக உன்னுடைய குறைகள் என்ன என்று எனக்கு வெளிப்படுத்துவாரானால், will you believe then that it is the Son of God? ஆனால் அது தேவகுமாரன் என்று நீ விசுவாசிப்பாயா? And not a human being. அது ஒரு மனுஷன் அல்ல. This is just a hull, this tabernacle that God uses any who he has chosen. இந்த கூடாரம் இது வெறுமனே ஒரு மேல் தோல் போன்று உபயோகப்படுத்துகின்றார். தேவன் உபயோகப்படுத்துகிற யாரா இருந்தாலும் அப்படியே. He does that by sovereign grace and election. அவர் தெரிந்து கொள்ளுகின்ற யாராயினும் சரி, அவர் அதை தம்முடைய ஒப்புற்ற கிருபையினாலும் தெரிந்து கொள்ளுதலினாலுமே செய்கிறார். So, but you believe, you will. ஆனால் நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிப்பாயா? How many audience will believe it? இங்கே குழுமி உள்ளவர்களில் எத்தனை பேர் விசுவாசிப்பீர்கள்? Here we both stand, right here before the light that we've never met in this life. இங்கே நாங்கள் இருவரும் வெளிச்சத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன்னர் நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்ததே கிடையாது. அவள் யார், என்ன, அவளுக்கு எங்கிருந்து வந்திருக்கிறாள், அவளுக்கு என்ன வேண்டும் என்பது தெரியாது. என் ஜீவியத்தில் அவளை கண்டதே இல்லை. இங்கே நிற்கிறதை காண்கிறேன், இதை தவிர என் ஜீவியத்தில் கண்டதே இல்லை. See, here's what I'm trying to get you to do. ஆனால் இதைத்தான் நான் இப்பொழுது செய்ய பிரயாசிக்கிறேன். Get that discrepancy away from you now. உன்னிலிருந்து அந்த முரண்பாடானதை வெளியகற்ற. And believe the word when the word is made flesh right here among us. வார்த்தையை விசுவாசிங்கள், நமது மத்தியில் இப்பொழுது வார்த்தையானது மாம்சமானதை விசுவாசிங்கள். The word becomes alive in our own flesh. That shows the presence of God. வார்த்தையானது தம்முடைய மாம்சத்திலே திரும்பவுமாய் உயிர் பெற்றிருக்கின்றது. அது தேவனுடைய சமூகத்தை நமக்கு காட்டுகிறது. I may he grant it to her. அவளுக்கு அது அளிக்கப்படட்டும். She's wanting a worthy cause. அவள் ஒரு தகுதியுள்ள காரியம் அவளுக்கு தேவையா இருக்கிறது. She's childless. She wants a baby. அவள் பிள்ளையற்றவளா இருக்கிறாள், அவளுக்கு ஒரு பிள்ளை தேவை. About 40 years old. That's certainly not impossible. அவள் 40 வயது உள்ளவளா இருக்கிறாள், அது கூடாத ஒரு காரியம் அல்ல, நிச்சயமாக. They're sitting right out there now, women who are bearing all their life. அவர்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், பிள்ளையற்ற மலடிகள் தங்கள் ஜீவியத்திலே. மேடை மீது வந்தார்கள், தேவன் அவர்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தார். இதை அறிந்த யாராவது அங்கே இருப்பீர்களானால் உங்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். ஞாயிற்றுக்கிழமை அன்று நான் இந்த இடத்தை விட்டு போன பிறகு அங்கே தானே இந்த அருமையான ஒரு சிறு பெண் பிள்ளையை நான் அங்கே தூக்கினேன். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம். That her mother was barren, the Lord spoke. அந்த தாயானவள் பிள்ளையாற்றவளாய் மலடியா இருந்தால் தேவன் பேசினார். And the little girl, the sweetest little thing, is she here? Where is she at? அந்த அருமையான இனிமையான அந்த பெண் குழந்தை அவள் இங்கே இருக்கிறாளா? Here she is, right? You're sitting right down here, the mother sitting there. Here's the little girl herself. See her? அதோ அவள் அங்கே இருக்கிறாள், தன் தாயோடு கூட இருக்கிறாள், அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அவளை பாருங்கள். She was a spoken word from God. அவள் தேவனிடத்திலிருந்து பேசப்பட்ட ஒரு வார்த்தையாயிருக்கிறாள். உங்கள் முழு இருதயத்தோடு நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்களா? You believe that blessing that you have, that you feel in you now, has been God answering? உங்களுக்கு உண்டாயிருக்கிற இந்த ஆசீர்வாதமானது நீங்கள் விசுவாசித்து தேவனிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு பதில் என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா? If God would tell me what your name is so he could name the baby, would you believe? தேவன் தாமே உங்களுடைய பெயர் என்னவென்று எனக்கு சொல்வாரானால் அப்பொழுது நீங்கள் ஒரு பிள்ளையை பெற்றுக் கொள்வீர்கள் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களா?
அப்படியானால் திருமதி தாம்சன் நீங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் பிள்ளையை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் முழு இதயத்தோடு அப்படியாகும். You believe with all your heart? உங்கள் முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? Just have faith. Don't doubt. Just believe God. God is God. விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். சந்தேகப்பட வேண்டாம், அவிசுவாசப்பட வேண்டாம். தேவன் என்று விசுவாசியுங்கள். தேவன் தேவனாயிருக்கிறார். How do you do, sir? எப்படி ஐயா இருக்கிறீர்கள்? I suppose we're strangers too. நாம் அந்நியர்களும் கூட என்று நினைக்கிறேன். The only time I ever seen you in my life as I know of. எனக்கு தெரிந்த முறையாக நான் முதலாவதாக என்ற ஜீவித்தில் உண்மை பார்த்தது. Was when you was coming there and I thought you were brother Meshagan, brother Meshagan, the singer. When you come by and then I seen you going to the prayer line. நீங்கள் இங்கே நடந்து வரும்போது தான் நான் நினைத்தேன், ஒருவேளை நீங்கள் தானே சகோதரன் செகேனுடைய மாமாவாகிய சகோதரன் மஷக்கியன் என்று நினைத்தேன். அடுத்தபடியாக நான் உண்மை பார்த்தது ஜெபவரிசைக்கு வரும்போது. Now being a stranger with you and are to you. நாம் ஒருவருக்கொருவர் அந்நியர்களாக இருக்கிறோம். And I stranger each way. எல்லா வயதிலும் நான் அந்நியனாக இருக்கிறேன். Now if the Lord Jesus will tell me something that you it's your maybe what you're wanting. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எனக்கு எதையாவது சொல்லுவாரானால், Let's just say that. ஒருவேளை உங்களுடைய தேவை என்னவென்பதை எனக்கு அவர் எடுத்து சொல்லுவாரானால், tell me what you're wanting. உங்களுடைய தேவை என்னவென்று தேவர் எனக்கு எடுத்து சொல்லுவாரானால், Now he's already give it to you. The only thing it's just enough faith to believe it. இப்பொழுது அவர் ஏற்கனவே அதை உங்களுக்கு கொடுத்து விட்டார். ஆனால் காரியம் என்னவென்றால், அதை விசுவாசிக்கத்தக்க போதுமான விசுவாசம் இடத்தில் தேவையாயிருக்கிறது. Now how many understands that? எத்தனை பேருக்கு அது புரிகின்றது? Just enough faith to believe that you get what you ask for. நீங்கள் கேட்டதை பெற்றுக் கொண்டீர்கள் என்பதை விசுவாசிக்க தக்கதான போதுமளவான விசுவாசம். Now if you're up here wanting something and he can tell me what your desire is. இப்பொழுது கவனியுங்கள், உங்களுக்கு ஏதாவது தேவையாயிருந்து தேவன் தாமே உங்களோட வாஞ்சை என்னவென்று எனக்கு சொல்லுவாரானால், Then you know I don't know your desire, then has to be something here that's doing it. உங்களுக்கு தெரியும், உங்களுடைய வாஞ்சை என்னவென்று எனக்கு தெரியாது, ஆகவே அது வேற ஏதோ ஒன்று அந்த காரியத்தை செய்கிறதாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறிவீர்கள். Now according to the word he promised to do that, he knows the thoughts within their hearts. வேத வார்த்தையின்படியாக அவர் இதை செய்வேன் என்று வாக்களித்திருக்கிறார். அவருக்கு தெரியும் இருதயத்தின் சிந்தனைகள் என்னவென்று. Is that right? You have a great desire to be healed. அது சரிதானா? சரி, நீங்கள் சுகமாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சை உங்களிடத்தில் இருக்கிறது. One thing, you're suffering with a nervous condition. Real nervous. ஒரு காரியம், நீங்கள் மிகவும் நரம்பு சம்பந்தமான காரியங்களாலே நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். Right. Another thing, you got a back trouble. அது சரி, இன்னொரு காரியம் என்னவென்றால், உங்களுக்கு முதுகு வலி உண்டு. And that back has been very bad for some time. You've even had operation on it. கொஞ்ச காலமாக அந்த முதுகு வலியானது மிகவும் அதிகமான பாதிப்பு இருக்கிறபடினாலே உங்களுக்கு ஒரு அதனாலே ஒரு அறுவை சிகிச்சையும் கூட அறந்திருக்கிறது. That's thus saith the Lord. That's true. அது கர்த்தர் சொல்லுகிறதாவது அது உண்மை. Right. And here's another thing. Your deep desire is you want to receive the baptism of the Spirit. அது உண்மைதான். ஆனால் இன்னொரு காரியம் என்னவென்றால், உங்களுக்கு ஆழமான வாஞ்சை என்னவென்றால், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதே. Come here. Dear God, in the name of Jesus Christ. அது முற்றிலும் சரியே. இங்கே வாருங்கள். அன்புள்ள தேவனே, கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, May this man be filled with the Holy Ghost before he leaves these grounds. In Jesus' name. இந்த மனுஷன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவாராக, அவருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். இப்பொழுது பெற்றுக் கொள்ளுங்கள் சகோதரனே, விசுவாசம் உள்ளவளாய் இருங்கள், சந்தேகப்பட வேண்டாம். எப்படி இருக்கிறீர்கள்? எனக்கு தெரிந்த மட்டில் நாம் ஒருவருக்கொருவர் அந்நியர்களாக இருக்கிறோம். That's right. So people know, just raise up your hands so they see we're strangers. அது சரி என்றால் ஜனங்கள் யாவரும் அதை அறிந்து கொள்ளும்படியாக உங்கள் கரங்களை உயர்த்தி அவர்களுக்கு காட்டுங்கள். I never see her in my life knowingly. அறிந்தபடியாய் நான் உங்கள் ஜீவித்தில் கண்டதே கிடையாது. I guess she never see me unless it was out in the audience. நீங்களும் கூட இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் இல்லாமல் என்னை கண்டே இருக்க முடியாது. Because the heavenly father knows and here's his word laying here. ஏனென்றால் பரலோக பிதாரை அறிவார். இதோ அவருடைய வார்த்தை எனக்கு முன்பாக இருக்கிறது. That I have never seen the woman knowingly in my life. என்னுடைய ஜீவித்தில் நான் அறிந்தபடியாக இந்த ஸ்திரீயை நான் கண்டதே கிடையாது. Therefore, I wouldn't know what you're here for. ஆகவே நீங்கள் எதற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள் என்பதை குறித்து நான் அறிய மாட்டேன். Have no idea who you are, what nothing about you. ஆகவே நீர் யார் என்றும் எதற்காக வந்தீர் என்றும் நான் அறிய எனக்கு வாய்ப்பில்லை.
I couldn't tell you one thing. என்னாலே ஒரு காரியத்தையும் சொல்ல முடியாது. One thing is just a gift. ஒரே ஒரு காரியம் தேவனே என்னுடைய வரம். If I can, as you heard me explain it a while ago. கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக நான் விளக்கி காட்டினதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் ஆனால் Just move over here. What he says, what I see, I can say it. What he doesn't say. இங்கே அப்படி அசைந்து போய் அவர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்டு நான் என்ன காணுகிறேன் என்பதை கேட்டு என்னால சொல்ல முடியும். அவர் சொல்லாததை நான் சொல்ல முடியாது. I cannot say, I'd say that in myself and it'd be wrong. என்னால் அப்படி சொல்ல முடியாது. நான் அப்படி சொல்வேன் ஆனால் அது முற்றிலும் தவறாக இருக்கும். It'd be wrong. அது தவறாக இருக்கும். But if he says it, it's absolutely right. ஆனால் அவர் அதை சொல்வார் ஆனால் அது முற்றிலும் ஆக சரியாக இருக்கும். It can never, it never has been wrong. It never will be wrong as long as it remains God. ஒருபோதும் தவறாய் போனதில்லை. ஒருபோதும் தவறாக போகாது. ஏனென்றால் தேவன் தேவனாக இருக்கிறார். Because God cannot be wrong. ஏனென்றால் தேவன் தவறாய் இருக்க முடியாது. But if God can tell me what you want, what your desire is. ஆனால் உம்முடைய வாஞ்சை என்னவென்று தேவன் மட்டும் எனக்கு சொல்வாரானால் or what you're here for, or something you've done, or something like that. நீ எதற்காக இங்கு இருக்கின்றாய் இல்ல நீ செய்த ஏதோ ஒரு காரியத்தை இல்ல அப்படிப்பட்ட காரியங்களை போன்றதா சொல்வாரானால் or who you are, where you come from, or whatever he wants to tell me. நீ யார் என்றும் எங்கிருந்து வந்திருக்கிறாய் என்றும் என்ன வேண்டும் என்பதையும் அவர் சொல்வாரானால் you'd believe? நீ விசுவாசிப்பாயா? Thank you. One thing, you have trouble with your feet. ஒரு காரியம் உனக்கு காலில் தொந்தரவு உண்டு. Your feet bothers you. உன் கால் உனக்கு கவலையை கொடுக்கின்றது. That's right, raise your hand. You have a lady's trouble, female disorder. அது சரியா? உன்னுடைய கரத்தை உயர்த்து உனக்கு பெண்களுக்கு உண்டான வழிமுறையில் கோளாறு உண்டு. And you've got a great desire in your heart. உன்னுடைய இதயத்தில் ஒரு பெரிய வாஞ்சை இருக்கின்றது. Because you've just lost somebody or something, it's a boy. ஏனென்றால் நீ யாரையோ எதையோ இழந்து விட்டாய், அது ஒரு பையன். And your boy has left home, run away. உன் மகன் வீட்டை விட்டு வெளியேறி விட்டான். You want me to pray that he'll return back. அவன் திரும்பி வீடு வந்து சேர வேண்டும் என்று நான் ஜெபிக்க நீ விரும்புகிறாய். God in heaven send her child to her. பரலோகத்தில் இருக்கின்ற தேவனே அவளுடைய பிள்ளையை அவளிடத்தில் அனுப்பும். Let the Holy Spirit stop that young man on the road tonight and send him back to his mother in Jesus' name. Hallelujah. Amen. பரிசுத்தராவியானவர் தாமே இந்திரவிலே அவன் போய் கொண்டிருக்கின்ற பாதையில் அவனை நிறுத்தி அவனுடைய தாயினிடத்தில் அவனை திருப்ப அனுப்பும்படி இயேசுவின் நாமத்தில் ஆமேன். He who knows will send him back to you. Don't worry. அறிந்திருக்கின்ற அவர் அவனை உன்னிடத்திற்கு அனுப்புவார். கவலைப்படாதே. Believe now. Don't doubt. இப்பொழுது விசுவாசி சந்தேகிக்காதே. Just have faith. All your heart. You believe and God will grant the rest of it. உன் முரு இதயத்தோடும் விசுவாசம் வை. நீ விசுவாசி தேவன் மீது காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வார். Now, just those three or four discernings, whatever it was, they... அந்த மூன்று அல்லது நான்கு வகையறுத்தல்கள் அது என்னவா இருந்தாலும் I just went to... It's blind to me. I can't explain that. எனக்கு மட்டிலும் காணக்கூடாத மட்டுமாக நான் போனேன். ஆனால் அதை என்னால் விளக்க முடியாது. There's no way to explain it. அதை விளக்கி சொல்ல எந்த வழியும் இல்லை. You say, you mean just that was worse than you preached there for 45 minutes or more? You think, yes, sir. நீ அங்கே 40 அல்லது 45 நிமிடம் பேசினதை காட்டிலும் மோசமாக இருந்தது என்பதாகவா என்று சொல்கிறார். If it's 3 hours, it wouldn't be that much. ஆமையா, அது 3 மணி நேரம் இருக்கும். அவ்வளவு பெரியதாக இருக்காது. A woman touched the garment of our Lord Jesus, and then people are not touching me. ஒரு ஸ்திரீயானவள் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தை தொட்டால் ஏன் இங்கு இருக்கின்ற இந்த சகோதரியும் கூட தொட முடியாது? Well, this woman here, just look here. She just touched me all around. Wouldn't do a thing. ஏன் இங்க இருக்கின்ற இந்த ஸ்திரீயும் கூட இங்க சற்று பாருங்கள், என்னை எல்லாமாக சுற்றி தொட்டால் ஆனால் அது ஒன்றையும் செய்யாது. I'm just a man. நான் வெறுமனே ஒரு மனிதன். But she has to touch him. ஆனால் அவள் அவரை தொட வேண்டும். And I, by a gift, all myself goes away, and I just say what I see. ஆனால் நான் எனக்குள்ள ஒரு வரத்தினாலே நான் அதிக தூரமாய் கடந்து போய் அந்த காரியங்கள் என்னவென்று நான் காண முடிகிறது. And that's all. See, touching me doesn't mean a thing. புரிகின்றதா? என்னை தொடுவதனாலே அங்க ஒரு காரியமும் சம்பவிக்க போகிறதில்லை. But she touches Jesus through me. ஆனால் அவள் என் மூலமாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தொட்டாள். That's how that woman touched
God through Jesus. When he didn't know what was the matter with her, she just touched his garment and went and sat down. And he said, who touched me? And the apostle said, while everyone's touching you, why do you say that? அப்போஸ்தலர் அவரை பார்த்து ஆண்டவரே எல்லாரும் நெருக்கிக் கொண்டு தொட்டுக் கொண்டிருக்கும்போது யாருமே தொட்டதென்று நீர் கேட்கிறீரே என்றார்கள். He said, but I perceive that virtue has gone from me. ஆனால் அவர் என்னிலிருந்து வல்லமை பெறப்பட்டு போனதை நான் அறிவேன் என்று சொன்னார். Now you know what virtue is? Strength. ஆகவே வல்லமை என்று சொல்லும்போது என்ன அவருக்குள்ளாய் இருந்து பலம் போனது. He got weak on one woman touching him. ஒரு ஸ்திரீ அவரை தொட்டதுமே அவர் பலவீனத்தை காண முடிந்தது. And he was the son of God. ஆனால் அவர் தேவகுமாரனாய் இருந்தார். What about me, a sinner, saved by his grace? கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட பாவியாக என்னுடைய காரியத்தை குறித்து என்ன? You know what's more? ஏன் அதை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது என்று தெரிகிறதா? Because he said, these things that I do, shall you do also? More than this shall you do, for I go unto my Father. ஏனென்றால் அவர் சொன்னார், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினாலே நான் செய்த கிரியைகளை காட்டிலும் நீங்கள் அதிகமான கிரியைகளை செய்வீர்கள் என்று. Greater, it said there, but the right Greek interpretation is more than this. What shall you do? பெரிய கிரியை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கிரேக்க மொழிபெயர்ப்பின்படியாக பார்க்கும்போது இதை காட்டிலும் அதிகமான கிரியைகள் என்று அர்த்தமாகும். Now, the lady, I know not. I have known nothing about her. இந்த ஸ்திரீயை எனக்கு தெரியாது. அவளை குறித்து காரியங்களும் எனக்கு ஒன்று தெரியாது. She's just as total stranger to me as the other people were. மற்ற ஜனங்களைப் போல இவள் எனக்கு முற்றிலும் ஒரு அந்நியளாய் இருக்கிறாள். We're strangers to one another. நாங்கள் ஒருவருக்கொருவர் அந்நியர்கள். So if the people know it, you might raise your hand and say, we are strangers. நான் சொல்வது சரி என்றால் உங்கள் கைகளை உயர்த்தி நீங்கள் அந்நியர்தான் என்பதை எனக்கு காட்டுங்கள். Now, the Son of God, if he one time met a woman in a little panoramic like this by a well, தேவகுமாரனானவர் ஒரு நேரத்திலே இப்படிப்பட்டதான ஒரு பெரிய ஒரு சூழ்நிலையின் மத்தியிலே ஒரு கிணற்றண்டியிலே ஒரு ஸ்திரீயை சந்தித்தார். And he talked to her just a moment and he knew where her trouble was. அவளிடம் அவர் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அவளுக்கு இருந்த காரியம் என்னவென்று அவர் கண்டறிந்தார். And he told her what her trouble was. அவளுக்கு இருந்த தொல்லை என்ன என்பதை அவளிடத்தில் அவர் சொன்னார். And so she knew by that was the Messiah. அதன் மூலமாக அவர்தான் மேசியா என்பதை அவள் அறிந்து கொண்டாள். Now that you've touched me, I've touched you, nothing happened. நீ என்னை தொட்டாய், நான் உன்னை தொட்டேன், ஆனால் ஒன்றும் சம்பவிக்க போகிறது இல்லை. But if my faith by gift and your faith by believing in it. ஆனால் என்னுடைய விசுவாசம் ஒரு வரத்தின் மூலமாகவும் உன்னுடைய விசுவாசம் அதில் விசுவாசிப்பதன் மூலமாகவும் can touch him and he can speak through us to through me to you. அவரை தொடக்கூடுமானால் அவர் நம் மூலமாக பேசி அவர் நம் மூலமாக then you know that he's here like he was that well at Sychar. உனக்கு சொல்லுவார் அப்பொழுது அந்த சீகார் கிணற்றில் நடந்தது போல நீ காரியம் என்ன என்பதை அறிந்து கொள்வாய். He's the same yesterday, today, and forever. You believe that? பாருங்கள் அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவராய் இருக்கிறார். நீ அதை விசுவாசிக்கிறாயா? You have so many troubles. உனக்கு பலவிதமான கஷ்டங்கள் உண்டு. So many afflictions, complications. உனக்கு பலவிதமான தொந்தரவுகள் பெரிய குழப்பங்கள் போன்று. One of the main things that you want to be prayed for is arthritis. ஜெபிக்க வேண்டும் என்றிருக்கிற காரியங்களில் மிகவும் முக்கியமானவைகள் உனக்கு இருக்கிற மூட்டு வியாதி. That's right. That right. You're stiffening up by arthritis. அது சரி. அது சரியா? உன்னுடைய மூட்டுகள் நிமித்த முடியாதபடியாக உறுதியா இருக்கிறது. When you see you raise your arm and you did walk out kind of slow the best of my remember. நீ உன் கரங்களை உயர்த்தும் போதும் நீ மெதுவாகவும் தானே அடி எடுத்து வைத்து நடக்கிறாய். Maybe just wait just a minute. Maybe something else can be said. கொஞ்சம் பொறுத்திருங்கள். இன்னும் சில காரியங்களை கூட நாம் இங்கு சொல்லக்கூடும். That'll take the you feel things, people, you know, like a breath coming against it. உனக்கு ஏதோ மூச்சு திணறுவது போல உனக்கு உணர்கிறாய். They say, why, he guessed that or, you know, like that. ஏதோ யூகிக்கிறார் போல் அப்படி என்று நினைக்கலாம். But you seem to be a fine person. Just talk to me just a moment. மிகவும் அருமையான ஒரு ஸ்திரீயா இருக்கிறாள். நீ நினைத்தில் சற்று நேரம் பேசு. Let's stand here just a minute. Because I do think there's something else that's in your heart that you're wanting from God. நாம் சற்று நேரம் இங்கே நிற்போம். ஏனென்றால் உனக்குள்ளாக ஏதோ ஒரு இருதயத்தில் காரியம் இருக்கிறது. அதை தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். Now, I cannot answer your prayer. என்னாலே உன்னுடைய ஜெபத்துக்கு பதிலளிக்க முடியாது.
But he can read because if you believe it, it's already answered. அவரால் முடியும் ஏனென்றால் நீ விசுவாசிப்பாயானால் அவர் ஏற்கனவே பதிலளித்து விட்டார். But if you just want to believe, to make you to believe. ஆனால் விசுவாசிக்க விரும்பினால் நீ விசுவாசிக்கும்படியாக வைக்க வேண்டுமானால். Now I tell you, it's concerning a loved one that's not here. ஆனால் அது நீ நேசிக்கின்ற ஒருவரை குறித்ததான ஒரு காரியம் அவர் இங்கு இல்லை. And that is a brother. அது உன்னுடைய சகோதரன். And that brother is not even in this country. அந்த சகோதரன் இந்த தேசத்திலும் கூட இல்லை. He's in a kind of a wet country, a lot of lakes. I'd say something like in the Michigan. அது ஏதோ ஒரு ஈர பசை உள்ள ஒரு தேசம் அநேக குட்ட குலைகள் உண்டு அது மிச்சிகன். There's some, that's Michigan's where it's at. மிச்சிகன்ல தான் அவர் இருக்கிறார். And he is suffering with a deadly killer. அது ஒரு பயங்கரமான கொலை நோயினாலே தானே அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். And that is an incurable kidney trouble that he's bothered with it. அது சுகப்படுத்த முடியாத ஒரு கிட்னியில் உண்டான தொல்லை. That is right, isn't it? That's thus saith the Lord. அது சரி இல்லையா? அது கர்த்தர் சொல்லுகிறதாவது. Now the handkerchief that you got in your hand that you raised to God. உன் கரத்தில் வைத்துக்கொண்டு நீ உயர்த்தின அந்த கைக்குட்டையை. Send that to your brother and tell him not to doubt but to believe and that you'll be healed. அதை உன் சகோதரனுக்கு அனுப்பி அவிசுவாசப்படாமல் விசுவாசத்தோடு அதை அவனுக்கு அனுப்பி அவன் சுகமடைவான். You believe. You believe with all your heart? நீ விசுவாசித்தால் அப்படியாக உன் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறாயா? Then if you believe there's only one thing to do. நீ விசுவாசிப்பாயானால் அங்கு செய்யக்கூடிய காரியம் ஒன்றே ஒன்று. That's absolutely accepted. Is that right? அது முற்றிலுமாக அதை ஏற்றுக்கொள்வதாகும். சரிதானே? Now you see, he's looking at that people. That's what he's doing, looking at it. நீங்கள் சொல்லலாம் அவர் ஜனங்களை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார் அதுதான் அவர் செய்கிறார் என்று. You see that so much. நீங்கள் அதை அவ்வளவாய் பார்க்கிறீர்கள். But that you might not know this lady here, come up this way, lady here, the patient, here we are. நீங்கள் அப்படி நினைக்கலாம் சகோதரியே இந்த பக்கமாக வாருங்கள் ஸ்திரீயே இந்த பக்கமாக வாருங்கள் நீ யாரா இருந்தாலும் சரி. I'm not looking at her. நாம் அவளை நோக்கி பார்க்கல இப்போது. Do you believe that God can reveal to me what your trouble? Raise your hands if you do. This lady here. இங்க இருக்கின்ற சகோதரி கர்த்தர் தாமே உனக்கு இருக்கிற தொல்லை என்ன என்பதை எனக்கு தெரிவிப்பாரா? The patient. All right. Then if you believe that with all your heart, that asthmatic trouble won't bother you anymore. நீ உன் முழு இருதயத்தோடு அதை விசுவாசிப்பாயானால் உனக்கு இருக்கிற அந்த ஆஸ்துமா தொல்லை இனி ஒருபோதும் உனக்கு தொல்லையை கொடுக்காது. All right. Go home and believe it. சரி நீங்கள் வீட்டுக்கு போகலாம் விசுவாசத்தோடு போங்கள் இப்படி சுகமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். Look at her, did it? See, you look this way, the vision is there, no matter what takes place. பாருங்கள் காரியம் அங்கே தான் இருக்கு இந்த வழியாக போங்கள் என்னவென்றால் அங்கே தரிசனம் தானே அங்கு சம்பவிக்கிற காரியம். Amen. Can't you see it? ஆமென். உங்களை அதை காண முடியவில்லையா? Just perfectly as God can be perfect. தேவன் எவ்வளவு பரிபூர்ணமாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு பரிபூர்ணமாயது உள்ளது. You believe too? நீங்களும் கூட அதை விசுவாசிக்கிறீர்களா? Asthma could leave you too, couldn't it? ஆஸ்துமா உங்களை விட்டு போகும் இல்லையா? You believe it would? அது போகும் என்று விசுவாசிக்கிறாயா? Right. Well, tell the Lord Jesus that you believe. நீங்கள் விசுவாசிகள் என்று போய் கர்த்தராகிய இயேசுக்கு தூண்டுதல் சொல்லுங்கள். Someday you'd have to pack a little cane around that arthritis crippled you. அந்த மூட்டு வியாதி தானே உன்னை முடக்குமானால் ஒரு நாளிலே நீ ஒரு கொம்பு ஊனி போக வேண்டியிருக்கும். But you ain't going to do it. You don't believe it, is it? You believe you're going to be all right? Go on your road. And Jesus Christ makes you well. ஆனால் அது அப்படி செய்ய போகிறது இல்லை இல்லை ஏனென்றால் நீ விசுவாசிக்கிறாய் விசுவாசிக்கிறாயா நீ விசுவாசித்தால் எல்லாம் சரியாகும் நீ இயேசு கிறிஸ்து உன்னை சுகப்படுத்தினார் உன் வழியே நீ போகலாம் Heart trouble kills people. இருதயனவோ ஜனங்களை கொல்லுகின்றது But it don't have to kill you. You believe that God will heal it for you and make you well. ஆனால் அது உன்னை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் நீ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் சுகம் கொடுக்கிறார் என்று நீ விசுவாசிக்கிறபடினாலே அது உன்னை சுத்தப்படுத்தும் Go believing it with all your heart that I truly believe. நீ போய் விசுவாசித்துக் கொண்டே போ நான் ஜெப வரிசையில் இருந்து நான் கடந்து வந்து விட்டேன் என்று You speak English. நீ ஆங்கிலம் பேசுவீரா? You understand English. ஆங்கிலம் உமக்கு புரியுமா? Somebody, huh? All right. Will you speak to her what I tell her? சரி நான் இப்போது சொல்லுற காரியங்களை அவளுக்கு நீ சொல்லுவாயா? Tell her she'll believe the stomach trouble will leave her. சொல்லுங்கள் விசுவாசிப்பாளையானால் அவளுக்கு இருக்கிற வயிற்று வலியானது அவளை விட்டு நீங்கிவிடும். She will believe it. அவள் அதை விசுவாசிப்பாளா?
Your back trouble will leave you too. So now you go on your road and you heal. உன்னுடைய முதுகு வலியும் கூட உன்னை விட்டு போய்விடும். ஆகவே நீ இப்பொழுது சுகமளிக்கப்பட்டவளாக உன் பாதையிலே நீ போகலாம். How do you do? You believe? எப்படி இருக்கின்றீர்கள்? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? That man sitting there with back trouble looking at me and I said that he could be healed too. If you believe it, sir? அங்கே உட்கார்ந்து முதுகு வலியோடு இருக்கின்ற அந்த மனிதன் என்னை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார். நான் அது சொன்னபோது நீங்களும் கூட விசுவாசிப்பீர்களானால் ஐயா நீங்கள் சுகமாவீர்கள். The lady sitting right next to you there. சரி ஐயா, அங்கே பக்கத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற அந்த சகோதரி. You got neck trouble, haven't you, lady? உங்களுக்கு கழுத்து வலி இருக்கிறது இல்லையா ஸ்திரியே? You believe it, God will heal you? தேவன் உன்னை சுத்தப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறாயா? You want to lay hands on the little boy for his knees? அந்த சிறு பையனுக்கு இருக்கிற முட்டி வலிக்காக அவன் மேல் கையை வைக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? He'll get well too. அவனும் கூட சுத்தமாவான். You believe it? நீங்க அதை விசுவாசிக்கிறீர்களா? You had female trouble, ladies trouble. You don't have it now. உங்களுக்கு ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு இல்ல ஒரு கோளாறு உண்டு. இனி அது உங்களுக்கு இருக்க போகிறதில்லை. Your faith healed you and made you whole. உன்னுடைய விசுவாசம் உங்களை சுத்தப்படுத்தி உங்களை முழுமையாக்கினது. You believe Jesus Christ the same yesterday and forever? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் நேற்று பிந்தும் என்று மாறாதவர் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Then let's put our hands on one another and pray this prayer of faith, each one of us. நாம் ஒவ்வொருவரும் ஒருவர் ஒருவர் கரங்களை வைத்து தானே நாம் ஒருவருக்காக ஒருவர் நாம் விசுவாச ஜெபத்தை ஏறெடுப்போம். Pray the prayer of faith. விசுவாச ஜெபத்தை நாம் ஜெபிப்போம். Dear God, அன்புள்ள ஆண்டவரே, while we're so covered in your divine presence. ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக சமூகத்தினால கர்த்தாவே நாங்கள் அவ்வளவாக கர்த்தாவே மூடப்பட்டிருக்கும் போது, to see you moving out to the audience and healing the sick everywhere, thou art God. ஜனங்கள் மத்தியில கர்த்தாவே நீர் அசைபாடி வியாதிஸ்தர்களை எல்லா இடத்திலும் சுத்தப்படுத்தி நீர் தேவனாய் இருக்கிறீர் என்பதை காட்டுகிறீர். I pray that you'll heal this entire audience. ஆண்டவரே, எங்க குழுமி உள்ள யாவரையும் சுத்தப்படுவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். Let the breath of God fall fresh into their hearts. ஆண்டவரே, தேவனுடைய சுவாசம் தானே அவர்கள் மேலே புதிதாய் அவர்கள் இதயத்திலே விழும்படியாய் வேண்டிக் கொள்கிறேன். And let them know that time is running out. காலமானது கடந்து போய் கொண்டே இருக்கிறது என்பதை அவர்கள் அறியும்படியாய் செய்யும். We're just a little while longer to be here. ஆண்டவரே, இன்னும் சிறிது காலம் தான் நாங்கள் இங்கே இருக்க போகிறோம். Then we're going to be with him who we love. நாங்கள் நேசிக்கின்ற அவரோடு கூட அப்பொழுது நாங்கள் இருக்க போகிறோம். And may now his presence bring healing to everyone. அவருடைய பிரசன்னம் தானே இப்பொழுது எல்லாருக்கும் சுகத்தை கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். We condemn Satan. நாங்கள் சாத்தானை ஆக்கினைக்குள்ளாக்குகிறோம். We condemn all of his acts. அவருடைய எல்லா கிரியைகளும் தானே நாங்கள் ஆக்கினைக்குள்ளாக்குகிறோம். In the name of Jesus Christ, Satan, come from the people. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசே ஜனங்களை விட்டு நீ வெளியே வா. All that will believe him now and accept your healing, stand up on your feet. அவரை விசுவாசிக்கிற எல்லாரும் இப்பொழுதுதானே உங்கள் சுகத்தை பெற்றுக் கொண்டீர்கள் என்று உங்களை காலு ஒன்று எழும்பி நிற்கும்படியா சொல்லுகிறேன். Say, I now stand up to accept my healing. என்னுடைய சுகத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக இப்பொழுது நான் எழும்பி நிற்கிறேன் என்று சொல்லுங்கள். I believe it. Regardless of your condition, if you really believe it, stand up to your feet. நான் அதை விசுவாசிக்கிறேன். உங்கள் நிலைமை என்னவாய் இருந்தாலும் சரி, நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் எழும்பி காலு ஒன்று நில்லுங்கள். Now raise up your hands and say, thank you, Lord Jesus, for healing me. God be with you. இப்பொழுது உங்கள் கரங்களை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவே என்னை சுகப்படுத்தினதற்காக நன்றி என்று சொல்லுங்கள். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக.